ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पुत्रिणे चितचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सृषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः यस्मिन् पदं व्यतिपतेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निधते निगमान्तभाष्यं तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वन्दामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलब्धेरखिलैः स्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं व्यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये हरि ओम् त्रिगुंशस्वसार उपयन्ति निष्कृतगुं समानं केतुं प्रतिमुञ्चमानाः ऋतुगुस्तन्वते कवयः प्रजानतीः मध्ये छन्दसः परियन्ति भास्वतीः नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं शुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायां स्रजिनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदाः तस्यै नम इदमिदं भूयये वास्तु भुयः वेर्मुगळ्विल्लिपुत्तूराडिपूरं मेन्मेलुं यविळङ्ग विट्टचित्तूय तिरुमहणाय वन्द् अरङ्गनार्क्कु துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு திங்கட்பா மாலை ஆயபுகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனு கருஷினியே யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மது தேனமேவாஜினீவதி முகமந்தி சரஸ்வதி நமஸ்ததசே ஏதரிகி பகவதோ மகாபுருஷஸ்ய அபார கருணாம்புராசை ராஷ்டிரவாசல்லீக ஜலதிர் பக்தவத்சலஸ்ய பரமகிருபாலோ ஸ்ரீ ரங்கச்சந்திரமசா அஸ்மத் குலதெய்வதஸ்ய பரயா கிருபையா ஸ்ரீவிரத பிரபந்தம் அனுபோக்தும் அபியாகதேபியா ஆஸ்திக சுஜனேபிய சுஸ்வாகதாம் வாசம் பரிசமர்ப்பிய சமேயுயம் சமாயுத சித்தா பூயாஸ்த பூத்வேமு உபன்யாசம் சம்ஸ்ருத்வம் சுத்வா ச தஸ்யைவ பகவதஹ ஸ்ரீரங்கபதேகே பரயா கிருபயா அகிலான் அபீஷ்டான் ஹிதான் மனோரதான் அவாப்ய சமேதமான விபவாக சக புத்திர போத்திர மித்திர கலத்திர பாந்தவாக சதாயுஷ சமுல்லஸ்த இத்தியாசாஸ்ய ஆச்சாரிய கருணாவலம்பி கருணாகரதாசக தமிமம் பஞ்சவிகம்ச உபன்யாசம் பிராரபே. அன்பர்களே, இன்று 25வது திருப்பாவை. திருப்பாவையில் 5வது காட்சி பூர்த்தியாகக்கூடிய பாசம். 5 பாட்டுக்களாக ஒரு காட்சி வைத்து இதை சங்கத்தமிழ் மாலை இயல் இசை நாடகம் அமைத்ததாக நாச்சியார் அமைச்சு கொடுத்துருக்கார். நப்பின்னை தலைமையில் இப்போ கோபிகர்கள் எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார்கள் என்று நாம் சொல்லியிருக்கோம். பெரியவர்கள் இந்த பாட்டு ஒன்றுத்தி ரசிக்கிறது, இந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இந்த பாட்டு தான் விசிஷ்டாத்வைதத்துக்கு வழிகாட்டிய பாட்டு. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் ஒரு பெரிய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கொடுக்குற பாசனம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகி
திருத்தக்க செல்வம் சேவகமும் யாம் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணன் முன்னாடி இருக்கிற பெண்கள், இங்கே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் கண்ணன். அவனை மங்களாசாசனம் பண்ணிட்டா, பண்ணின விற்பாடு சிரமப்பட்டு வந்தங்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குளிரில் உங்கள் வயதுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவெல்லாத்தையும் விட்டுட்டு வடவடக்கு குளிரில் ஒவ்வொரு வீடாக போய் எல்லாரையும் விடாமல் அழைத்து கொண்டு வர வேண்டும். அழைத்து வந்து இங்கே வீட்டுக்கு வந்தால் வாசல் காப்பான், தோரண வாசல் காப்பான் நந்தகோபர், அசோதை பிராட்டி, மூத்த நம்பி மூத்த பிரான், நப்பின்னை என்று இப்படி எழுப்பி என்னையும் எழுப்பி நீங்கள் இவ்வளோ நோவுபட்டு வந்தீர்களே என்று எம்பெருமான் அந்த பெண்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், பெண்கள் ஒரு வினாடி அவன் நினச்சி பார்க்குறான் யார் நம் முன்னாடி இருக்கான். அவன் வரலாறை சொல்லி அவனை போற்றுகிறான். ஒரு திமகனாய் பிறந்து, இப்படியாடா அதே அவனிடம் இருக்கவே இருக்கு, ஒரு திமகனாய் பிறந்து எம்பெருமானே நீ ஒருத்திக்கு மகனாய் பிறந்தாய். கேட்டவுடனே எனக்கு பெரிய சந்தேகம் வந்துடும், எல்லாரும் ஒருத்திக்கு மகனை தான் பிறக்கணும். ஒரு அம்மா வயிறு தான் எல்லாரும் பிறக்கிறோம், ஒரு பிறவியில் ஒரு அம்மா வயிறு தான். ஆனால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருவன் ஒருவள் பெண் பிள்ளையாக பிறந்து, எல்லாரும் ஒருத்திக்கு தானே பிறக்க போகிறோம். ஏன்னா ஒருத்தி, அந்த ஒருத்திக்கு என்ன கருத்து, அவளை போல இன்னொருத்தி கிடையாது, யூனிக் நம்பர் ஒன்னு இல்லை. அவளை போல் அவளுக்கு உபமானம் சொல்லக்கூடியவராக இன்னொருவர் கிடையாது. எழுது ஒருத்தி கேடா ஒருத்தி மகனாய் பிறந்து. அப்பேற்பட்ட ஒருத்திக்கு மகன் தற்கால தமிழ் பாடல்கூட ரேடியோவில் பாடுது, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மானி. இந்த ஒருத்தி என்பதற்கு ஒருவள் அர்த்தம் இல்லை, யூனிக் அர்த்தம். இதைத்தான் ஆள வந்தார் மிக அழகாக பயன்படுத்தினார். வேதம் என்ன சொல்லிட்டு, சதேவ சௌமியதம் அக்ராசி ஏக்கமேவ அத்விதீயம். சத்து தான் முதல்ல இருந்தது, அது ஏக்கம் ஒன்று தான் இருந்தது. ஒரு தீர்ந்தவுடனே கிளம்பிட்டு போகணும், ஒன்றுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் தேவன் ரெண்டு வார்த்தை சாதிச்சிட்டா. ஒரு திவானாய் பிறந்து, அவை நான் அன்றைக்கே சொன்ன 20 பாட்டிலேயே திருவேங்கடமுடையான் எப்படி திருப்பாவையை ஆழ்வார் ப்ராஜெக்ட் மூலம் பேடி கொண்டு வருகிறான், எப்படி ஒரு உபன்யாசகருக்கு 10-11,000 வயதாக சம்பாவனை பண்ணி புடவை வேஷ்டி அதையும் அனுகிரகித்து அவர் 5 வந்தால் அவர்களுக்கும் சேவை தனியாக கொடுத்து இப்படியெல்லாம் சிறப்பு செய்கிறான். எனது திருப்பாவையில் அவன் வைத்து கொண்டிருக்கிற அந்த ஈடுபாட்டினால் அதுக்கேற்றபடி ஆழ்வார் ப்ராஜெக்ட் என்பதாக டிடி தேவஸ்தானத்தில் இயங்குகிறது. அவள் பல இடத்துல ஸ்ரீரங்கத்தை சுற்றிய சப்தப்பிராகாரம் உள்ள ரங்கநாதரை சுற்றிய 7 சென்டரில் திருப்பாவை உபன்யாசங்களுக்கு அதனால் அறையில் அதை கேட்டால் அதையும் சேர்க்கணும். 7 மதில் உள்ள பெருமாள் அப்படிங்கிறாள், 7 கொண்ட பெருமாள், 7 மையத்தில் திருப்பாவை கேட்கும் பெருமாள் அப்படி 7 சென்டரில் எம்பெருமானை சுற்றி திருப்பாவை நடக்கிறது. அது நடக்கிறத ஒருத்தர் போய் பார்த்துட்டு வர முடியாது. அவர் நிர்வாகிகளுக்கு உபன்யாசம் நடக்கிறது, உபன்யாசகர் மட்டும் இல்லை மக்களும் இருக்கா, அப்படின்னா உபன்யாசம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய அறிவிப்பு கொடுக்க வேண்டி வருதுனால ஃபோட்டோவை நாங்களே எடுத்து வச்சுருக்கோம். நிறைய கூட்டம் வந்த போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், அது கொடுக்குறது உங்களுக்கு. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் நேர்களை. அப்பா ஷியாம் ஒரு ஃபோட்டோ எடு, இப்படி வந்து ஆடியன்ஸையும் எடு, இப்படி வந்து திருப்பதி தேவஸ்தானத்துடைய பிரதிநிதிகளையும் எடு. அப்படி நடக்கிற திருப்பாவை அங்கங்கே நடப்பதை பார்ப்பதற்கு ஒரு ஒரு சுவாமி அனுப்புகிறார். அப்போ நமக்கு நிம்மதியாக இருக்குது நடக்கிறதுன்னு. அந்த சுவாமி எப்படி வரவேற்பது, அரையர்கள் அழகாக வரவேற்ற அக்ரூரர் வரார். அக்ரூரை கண்ணபிரான் எப்படி வரவேற்பார், நடந்த கால்கள் நொந்தவோ என்று வரவேற்ப. ஆசுரம் என்னமோ பெருமாள் விஷயமா திருமணிசி பிரான் பாடினார். அரையர்கள் அனுபவத்தில் அவரை கம்சபதம் காண்பிக்கிச்சு, அக்ரூர் உள்ளே வரைச்சு அக்ரூரை பார்த்து கண்டபிரான் நடந்த கால்கள் நொந்தவோ. அக்ரூர் தேர்தான் வந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அந்த நடந்த கால்கள் நொந்தவோர் அந்த முயற்சி இவ்வளோ தூரம் வந்தார். அந்த மாதிரி அந்த சுவாமி எழுந்தளிக்கார் வரதராஜாச்சார் சுவாமி, டிடி தேவஸ்தான் ஆழ்வார் ப்ராஜெக்ட் பிரதிநிதியார். இப்போ நாம் சொன்ன ஒரு சென்டென்ஸ் முடிச்சுட்டு அவர் ரெண்டு வார்த்தை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்ளும். நடந்த இந்த எம்பெருமான்
வேதத்தில் இப்படி சொல்லிடுத்து, ஏக்கமேவ அத்வித்தீயம் சதேவ சோமிய இதம் அக்ரே ஆசீத். சத்து ஒன்று தான் இப்போ பலப்பட்டதாக தெரிகின்ற இந்த பிரபஞ்சம் இருக்குது. இது அக்ரே முதலில் ஏக்கமேவ ஆசீத், ஒன்றாகத்தான் இருந்தது, ஒன்று தான் இருந்தது. அதோட நிறுத்தலாக போல வேதம் இன்னொன்று சொல்லிடுத்து, ஏக்கமேவ ஆசீத் சதேவ சோமிய இதம் அக்ரே ஆசீத் ஏக்கமேவ அத்வித்தீயம், ரெண்டாவது இல்லாததாக இருக்குது. அதை வைத்துக்கொண்டு சில பேர் வேதத்தையே எப்படி புரிஞ்சுக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தா, பிரம்மம் ஒன்று தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. அதனால் பிரம்மம் ஒன்று தான் உண்மை, மீதியெல்லாம் இருக்கே ஆனால் இல்லைன்னு சொல்கிறேன்னா, மீதியெல்லாம் பிரமத்தினாலே ஏற்படுகின்றன என்று வேதத்துக்கு பொருள் சொன்னார். இத்தனை பேர் கண்ணுக்குள்ளே திரும்ப நிற்கிறச்சே, இவரெல்லாம் இல்லை என்று சொல்வது எப்படி? ஜீரணிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அது சத்தியமா? வேதமே ஏகோர் பகூனாம் நித்யோ நித்யானாம் ஏக சேத்தனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதிகாமான் என்று நித்தியர்களாக பலர் உண்டு, அறிவுள்ளவர்களாக பலர் உண்டு. அவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு நித்தியனாக ஒருவர் இருக்கிறார் என்றே சொல்கிறது. அப்படி சொல்லும் பொழுது வேதமே பலர் உண்டுன்னு சொல்லி ஒன்று தான் உண்டு இன்னொன்று இல்லைன்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனால் வந்தார் சாய்ச்சார், அப்பா நம்ம சோழ சக்கரவர்த்தி இருக்காரு, யதா சோழ வகிராட் அத்வித்தீயோஸ்தி பூவத்திலே, சோழ பேரரசர் ஒருவர் தான் உண்டு, வேறு யாரும் இல்லைன்னு ஒரு புலவன் சொன்னான் என்ன புரிஞ்சுப்பேன்? சோழ பேரரசு தான் உண்டு, அவர் ஒய்ஃப் கிடையாது, அவருக்கு அரண்மனை கிடையாது, தேர் கிடையாது, குதிரை கிடையாதுன்னு அர்த்தம். அப்படியா புரிஞ்சுப்பேன்? சோழ பேரரசரை போல இன்னொருத்தர் கிடையாது. டெண்டுல்கர் தான் பேட்ஸ்மேன் சொன்னால் டெண்டுல்கர் மாதிரி பேட்டிங் ஆடுற இன்னொருத்தன் கிடையாது, அவருக்கு ஒப்பாக இன்னொருத்தர் இல்லைன்னு அர்த்தம். ஆகையினால ஒருத்தர்னு சொல்லிது. அந்த ஒருத்தர் அர்த்தம் நமக்கு புரியறதுக்காக இந்த பாட்டில் ஒருத்திக்கு மகனாக பிறான், தேவைக்கு மகன் பேர் சொல்லாமல் அவளை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, பகவானையே கர்ப்பத்தில் வச்சு பெற்றெடுத்தார். பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை எப்படி பிறந்தது? இப்படி பிறந்தது, தமாத்பூதம் பாலகம் அம்புஜம் அப்படி பெற்றெடுத்தாள். அது மட்டுமல்ல, ஓரிரவில் பெற்றெடுத்தாலும் பயங்கரமான விஷயம், ஒரு ராத்திரி தானே பிறக்க முடியும், அல்லது ஒரு பகலில் பிறக்கலாம். டேட் ஆஃப் பர்த் வேணால் ரெண்டு மூணு இருக்கலாம், அஃபீஷியல் டேட் ஆஃப் பர்த்து, நட்சத்திரம் பிறந்தநாள், ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் பிறந்த டைம் ஒன்றா தான் இருக்க முடியும், அதான் ஓரிரவில் சொல்கிறேன், அதுவும் ஒப்பற்ற இருக்கும். அதே மாதிரி அவளை ஒளிந்து அதே ராத்திரியில் போய் இன்னும் ஒருத்தி, அவளும் ஒருத்தி, அந்த மாதிரி குழந்தையை வளர்க்குறவா யாரும் இல்லை, வளர்த்து அனுபவித்தவா இல்லை. தெய்வநங்கை அசோதை பெற்றாள் என்று சொல்ல முடியாத இருந்தாள். ஆகையினால் அவளும் ஒருத்தி. இந்த ஒன்றுங்கிறது யுரீக் அப்படின்றது வேதமும் அதைத்தான் சொல்கிறதுன்னு வேதமனத்துக்கு வித்தான திருப்பாவில நாச்சியார் காண்பிச்சார். இதை பற்றி விவரம் அப்புறம், சுவாமி ஏழு பேர்ட்டு போகிறோம், அவர் வந்து ஏழு பேர் உபன்யாசம் கேட்டு ஏழு இடத்துக்கு போனோம். ஆகையினால சுவாமியை இரண்டு வார்த்தையும் சொல்லுபடி பிரார்த்தி இந்த மைக் கொடுத்துருக்கோம். ஷேதிம்யோகார்த்தினார்த்திதாத்தபரிதாரீட்சிதம் சர்வபூதசூதம் பிரஜாநிதி தேவராஜம் பிராஜமஸ்தலி நீலரேகனிபதஞ்சனபுஞ்சம் ஷாப்பந்தளமந்தசயந்த்வம் அப்ஜபான் பதமம்புஜநேத்ரம் நேத்ரசார் குருபரிசபான். வெங்கடேசம் பிரம்மாண்டே அஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோ தெய்வம் நபூத்தோ நபிஷ்யசி. இந்த மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட திருவேங்கடமுடியான சன் கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்ற கணக்கில் நம்முடைய சம்பிரதாயத்தில் கோயிலில் கழுத்தப்படியாக நம்பெருமாள் சன்னிதானத்தில் வந்த கழுத்துப்படியாக இருப்பது திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான். ஒரு பாரத தேசம் கேட்டுனா அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பிரதம மந்திரி, ஒரு பிரசிடென்ட் இன்றைகளாக இருப்பவங்களாக இருக்கிறாங்க. திருவேங்கடமுடையானுடைய சன்னதி நிர்வாகம் பட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு போல கோட்டி கணக்கில் வந்து சேவிச்சுட்டு போடுறது. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு இந்த திருப்பதியில் என்ன விசேஷம்னு கேட்டால் அதனுடைய இதில் என்ன சொல்லணும், அழகாக மலரை சொல்லி சொல்லணும், லட்டு தான் விசேஷம் சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுள்ளது, அதே குழந்தை வளர்ந்து நம்ம மாதிரி பெரியவாள் ஆனோடனே அதே குழந்தைகிட்ட திருப்பதியினுடைய இப்போ விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால்,
இந்த திருவேங்கடமுடியான் இல்லைன்னு நம்ம இல்லை. கலியுக தெய்வமாக பார்க்கிறவர்களும் நிச்சயமாக நம்மளுடைய இதெல்லாம் பார்க்குறவங்க அவர் தானே, கலியுக தெய்வம் தானே அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட விசேஷமான இந்த திருமலை கொன்றமேந்தி குளிர்மலை காக்கவும் என்று ஞாபகம் வளர்ந்த பிறம் பரம் சென்று திருவேங்கடமாவலை ஒன்றுமையை தொழ நம்பினை ஓயுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னும் மேலே வேறு சொல்லி பழந்திருக்கார். ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாய் நாள் மலரால் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கேன்னு சொல்லக்கூடியதாக பெருமை வாய்ந்த அந்த திருவேங்கடமலை அதனுடைய நிர்வாகத்தை டிடி தேவஸ்தானத்தார் பண்ணிட்டுருக்கார். அது ஒரு அங்கமாக வழங்கக்கூடியது இந்த அழ்வார் திவ்ய பிரபஞ்ச ப்ராஜெக்ட். இந்த திருவேங்கடமுடியானுடைய திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துடைய அவர் பண்ணக்கூடிய மகத்துவமான சீரிய பணிகளெல்லாம் அடிக்க சொல்லணும்னா அதுக்கே ஒரு நாள் ஆகி போகிறோம். அப்படிப்பட்டதான் இது அதில் ஒரு அங்கமாக வழங்கக்கூடியது தான் இந்த ஏடிபிபி ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்ட்டு. அவள் எத்தனையோ பணிகள்லாம் பண்ணி வரும்போது இதில் அடியனுக்கு சம்மந்தப்பட்ட ஒன்று மட்டும் இருக்கிறேன். இந்த மாதிரியாக மார்கழி மாதம் 30 நாட்களும் எல்லா திவ்ய தேசங்களிலும் பாரத தேசம் பூரா இந்த மார்கழி மாதம்தான் விசேஷமான மாதமாக இருக்கிறதுனால மாதம் மார்க விசேஷம் அப்படின்னு சொன்னார் பகவத்கீதை கிருஷ்ண பகவான். அதுக்கேற்ற மாதிரியாக இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளுடைய திருப்பாவை சேவிச்சா மொத்த பிரபந்தங்களையும் சேவிச்சா மாதிரியாகும் கணக்கு. அந்த மாதிரி இருந்ததுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு க்ஷேத்திரங்களையும் வச்சு பெரிய பெரிய மகா உபகாரங்கள்லாம் கொண்டு அந்த வியாக்கியானங்கள்லாம் பண்ணிட்டு வரா. அதே நிர்வாகம் பண்ணுறது இந்த ஏடிபிபி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தமிழ்நாட்டிலும் ஒரு 90 இடத்துல இதே மாதிரி கலாச்சாரமும் சௌகரியமான வேலையில் காத்தால் வேலைகள் சாயங்கால வேலைகள் சௌகரியமாக நடக்கிறது. பாரத தேசம் பூர் நடக்கிறது 90 இடங்கள் நடக்கிறது. அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு 143 இடம், கர்நாடகாவில் ஒரு 7 இடம், மற்ற இதர மாநிலங்கள்லாம் நடக்கிறது. இதெல்லாம் சேர்த்து ஒரு 240-250 இடத்துல இந்த மாதிரி திருவாயு திருப்பாவை கலாச்சாரத்தை பெரிய பெரிய விஜயான்கள்லாம் நடத்துகிற மாதிரி பண்ணிட்டு வரான். அந்த பாக்கியத்தில் அதெல்லாம் நிர்வாகம் பண்ணி எப்படி நடக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்து இன்னும் எத்தனை சைன்டிஸ்ட்லாம் போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர்னு போட்டிருக்கேன். அடியனுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. இது முதல் வருஷம் இல்லை, 3வது வருஷமாக அடியனுக்கு பகவானுடைய திருவேங்கடமுடியான நிலைகேது கிருப்பை அதனால் கிடச்சிருக்கு. அது இந்த வருஷமும் பாக்கியமாச்சு. அதனால் தான் அந்த சுவாமியை போன வருஷம் எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னாக்கா எல்லாம் முதல்ல ஆரம்பித்து சுவாமிகிட்ட சாதிச்சாங்க. முதல்ல போன வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது டிடி வெங்கட்நாதன் ரோடில் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இருக்குது, அங்கே வேர்ல்பூல் சுவாமி அங்கே சாதித்தார் திருப்பாவம்பதான். முதல் நாள் அங்கே போய் ஆரம்பித்து வச்சேன். கடைசி நாள் முடியிற அன்னைக்கு சுவாமி பெசன் நகரில் ஒரு சன்னதியில் சொல்லியிருந்தேன். அங்கே போய் ஒருத்தர் நல்ல சமைச்சு இது பண்ணேன், அந்த பாக்கியம் கிடச்சிதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு 70 இடத்துல இங்கே கொண்டு வந்து இப்போ ஸ்ரீரங்கம் அது எனக்கு காத்தால் வந்தேன். இங்கேயே ஒரு 7 இடத்துல நடந்துருக்கு. இந்த சுவாமி இங்கே பிஹெச்எல்ல பண்ணுற ஆசு நிறைய பெரிய பெரிய இடத்துல தான் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் கேட்க பிடிச்ச பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த திருமல திருப்பதி தேவஸ்தானத்து மூலமாக ஆழ்வார்கள் ஏற்படுத்தும் அவளுக்கெல்லாம் நன்றி சொல்லி கொண்டு அவருடைய சன்னதி இங்கே தேவர்கள் வந்ததுக்காக அவருடைய பிரசாதம் எங்கள் பெரியவர் நடாதூர் வில்லூர் நடாதூர் ஸ்ரீனிவாசு டாக்டர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்கள் தங்களுக்கு இந்த பொன்னாடையை போத்தி நோதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த பொட்டலத்தை ரொம்ப ஆப்தராக அதை நடத்தி கொடுக்குறவர் நம்ம சாமம் பார்த்த சாரதி அவர் தங்களுக்கு இந்த திராட்சப்படுத்த சாம்பார் பார்சாரி நீங்களும் உங்களுக்கு ரெண்டு பேரும் அப்புறம் ஏழு ஒரு வாசுவுக்கு பழம் வாசு சுவாமி நம்ம சுவாமி அதனால மகா பெரிய உபன்யாசகர் பெரிய உபன்யாசம் சுரே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அதுக்கு அந்த இரவுக்கு ஒப்பான இரவு கிடையாது. அந்த ராத்திரியில் ரிஷிகளுக்கு மறந்து போன மந்திரமெல்லாம் ஞாபகம் வந்துவிட்டான். சில பேரை பார்த்தா நாம் படிச்சதே மறந்து போயிடும். அன்றைய தினம் அஷ்டமி திதி நிஷீதம் நள்ளிரவு
மெல்ல மெல்ல மேகங்கள் மழை பன்னீர் பொழிகிற மாதிரி பொழிந்து கொண்டிருக்கின்றன. சந்திரன் உதிச்சிருக்கான், ஆனாலும் அந்த மழையினால் மறைக்கப்பட்டிருக்கான். அப்பேற்பட்ட இரவில் எம்பெருமான் அவதரித்தான். அந்த ஆண்டாள் ஓரிரவுன்னு சொன்னால் அதுக்காக 70 ஸ்லோகம் யாதவாபிதத்தில் வருகிறார் தேசி. ஆண்டாள் வாயால் ஒப்பற்ற இரவுன்னு சொல்லிட்டா அந்த இரவனுடைய பெருமையை சொல்கிறேன்னு அற்புதமாக ஒரு சர்க்கம் முழுக்க அந்த அவதார ராத்திரி வர்ணனை தான் அப்படி பண்ணுற ரசிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட ஒப்பற்ற இரவு நமக்கும் தெரியும், எத்தனையோ அவதாரங்கள் இருக்குது. நரசிம்ம அவதாரம், பாரகம் கொடுத்து வடபருப்பு கொடுத்து அனுப்பிச்சிடுவான். நீர்மோர் ஸ்ரீராமநவமி, நீர்மோர் வடபருப்போடு முடிஞ்சுது. ஆனால் ஸ்ரீ ஜெயந்தி வந்து கொடுத்தனா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆற்றுல பக்ஷண ப்ரொடக்ஷன் நடக்கும். ரொம்ப கோபமாக வரும், மாமா வாசல் அடிக்கும், பட்சணமாக பண்ணுவான். மத்தியானம் ஒரு டப்பாவில் எடுத்து பத்திரமா மேலே வச்சுருவான். பண்ணையை எப்போ கொடுப்பேன்னா ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு வெயிட் பண்ணி அந்த ஓரிரவு, அந்த குழந்தைகள் கூட வெயிட் பண்ணும் அந்த ஓரிரவு. அந்த இரவு வரும். எங்கள் அப்பா திருவாரம்னா சூரியோதயத்துக்கு பாரு தான், சந்திரோதயத்துக்கு பார்த்து அருகே கொடுப்பார். அது சந்திர உயிச்சானா பாருன்னு போயிட்டுவான்னு அனுப்புவார். அது வரைக்கும் பாதி குழந்தைகள் தூங்கி போயிடும், அது அப்புறம் எழுப்பினாலும் வராது. ஆனாலும் அந்த இரவே நினச்சிட்டு இருக்கும். அப்படி குழந்தைகள் உட்பட எல்லாரும் சிக்க கூடிய ஓரிரவு, ரிஷிகளுக்கும் சரி, சம்சாரிகளுக்கும் சரி, சிறு பாலர்களுக்கும் சரி, ஆபால கோபாலம் விரும்பக்கூடிய ஒப்பற்ற இரவு. ஓரிரவில் அங்கே பிறந்தான், ஒருத்தி மகனாய் பிறந்து. முதலே ஒரு ஆளுத்த சொல்ல மகன்னா ஒபீடியன் அர்த்தம் சொல்லியிருக்கோம். பிறக்கும் பொழுதே அம்மாவுக்கு ஒபீடியண்டாக பிறந்த பிள்ளை. ஏன்னா பிறக்கச்சு இப்படி பிறந்தான், தமத்புதம் பாலக பம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார் யுதாயுதம் சிவசலக்ஷம் சோபிகோஸ்துவம் அப்படின்னு உத்தாம காஞ்சங்கத ரூபராதி விரோச்சமானும் வசுதேவ ஐக்ஷதா என்ற ஆயிரக்கணக்கான கூந்தல்கள் கூந்தல்கள் மேல கிரீடம். அற்புதமான பாலகன், சங்கு என்ன, சக்கரம் என்ன, கதை என்ன, கத்தி என்ன, இவைகளெல்லாம் தரிச்சுண்டு குழந்தைக்கு பிறந்த. குழந்தைக்கு துணி வாங்க வேண்டாம், பீதாம்பரத்தோட பிறந்திருக்கு, அதுக்கே ஒரு ட்ரெஸ்ஸோட. அப்படிப்பட்ட குழந்தை பிறந்த உடனே அற்புதமான பாலகன் என்று வசுதேவர் அந்த குழந்தையை பார்த்தார். வசுதேவா ஐக்ஷத, வசுதேவர் பார்த்தார், வசுதேவர் பார்த்தார் அப்படின்னு சுகர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இந்த பாவி நான் பார்க்க கொடுத்து வைக்கணும் அவருக்கு. அது கடைசிப்பா வசுதேவன் பார்த்தான். அப்போது தேவகி இவ்வளோ சந்தோஷப்படலை, ஏன்னா 8வது கர்ப்பம் கொல்ல போகிறது கம்சனேன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுத்து. அது சாட்சாத் நாராயணனாக தான் இருக்கும் அப்படின்னு கம்சனுக்கு நாரதர் சொல்லிட்டார். நீ காலநிமையாக இருந்தவண்டா, பாக்கி கர்மாருக்கெல்லாம் இப்போ வந்து பிறந்திருக்க, அந்த நாராயணன் யாரை பொண்ணாலோ அவளுக்கெல்லாம் மோட்சம், ஆனால் அதுக்கு விதிவிலக்காக நீ வந்து வாச்சிருக்க, அதனால் உன்னை கொள்றதுக்கு ஒதுட்டாமல் அவன் தான் 8வது கர்ப்பம் வரப்போகிறான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி வந்தேன். நடுவில் நாரதர் வருவார், எப்பப்பெல்லாம் நாரதருக்கு போர் அடிக்கிறதோ அப்பெல்லாம் நாரதர் கம்சனை வந்து பார்த்து ஒரு ஐடியா சொல்லி கொடுத்து போவார். அந்த ஐடியா அப்படியே கம்சன் நடந்துப்பான். நாரதருக்கு மட்டும் ஒரு பெரிய தேசியம் சாதிக்கிறார், எனக்கு ப்ராப்ளமே இல்லை, எவா ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லை, நான் அசுரர்களுக்கும் வேண்டியவன், தேவர்களுக்கும் வேண்டியவன், பிரஸ்காரன், அதனால் பிரஸ்காரர் யாத்திரம் ஒத்து தகராறு பண்ண முடியாது. அப்படி எதிர்கட்சியும் எனக்கு ஆதரித்து போகும், ஆளும் கட்சியும் ஆதரிக்கும், அதனால் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே கிட்ட பதிப்புடையவர்கள் நாரதனே சொல்லிக்கொண்டு வருவதாக தேசிகர் வர்ணிக்கிறார். நாரதரை பற்றி அப்பேற்பட்ட நாரதர் அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், அதிலிருந்து தன்னை கொல்ல நாராயணன் வரப்போகிறான் அப்படின்னு கம்சன் கருவின்ட்டுருக்கான். அவன் சொன்னது அவன் சந்தேகப்படவே வேண்டாம், வந்தே நாராயணனேன்னு காண்பிச்சுட்டு சதுர்புஜனாக அவதரிக்கணுமா, சங்கசக்கரத்தோடு அவதரிக்கணுமா. சாதாரண குழந்தையாக அவதரிக்கப்படாதா, சாதாரண எல்லா குழந்தை மாதிரி நீ பிறந்தா. நான் கொஞ்சம் கம்சன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி, எங்கள் சாதாரண குழந்தை மாதிரி நாராயணன் இல்லைப்பா, நாராயணனுக்குரிய சின்னங்கள் இல்லை பற்றியா, இதை ஏன் கொள்கிற, எவ்வளோ அழகான குழந்தை மாதிரி ஒரு சொந்த வருமா அப்படின்னு நான் சொல்ல முடியுமே, அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இப்படி பிறந்தாயே அப்படின்னு கேட்டா. ஏன் பிறந்தாய் மகனன், ஏன் இப்படி பிறந்தாய் மகனேன்னு கேட்டான். பண்ணை பெருமாள் சொன்னார், உனக்கு பயமாக இருக்கா கம்சன்கிட்ட, அவ்வளோதானே உன் ஆசைப்படி நான் சாதாரண குழந்தை. சத்யோக பபூவ பிராகிருத சிசுஹு, அது கிருஷ்ணன் சாதாரண குழந்தை ஆகிட்டான். இவ்வளோ பேசின குழந்தையே சாதாரண குழந்தை ஆகிறான். பிறக்கும் பொழுதே தாய் சொல்லை தட்டாமல் பிறந்த மகன். அதில் ராமாவதாரத்தில் ராமனுக்கு பெரிய குறை,
கௌசல்யா சொன்னால் என்ன கைகேயி வார்த்தையை கேட்டு உங்கள் அப்பா உன காட்டுக்கு போன்னு சொல்லிட்டேன், நீ கிளம்பிட்டேங்கிறேன், நான் சொல்கிறேன் போகாது. இப்போ அம்மா அப்பா ரெண்டு பேரும் சொல்கிறதில்ல, யார் சொல்கிறத கேட்குறது? சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரெண்டு ஆஃபீஸில் ஒரு பியூன் போட்டிருப்பான், அந்த பியூன் இவன் பெல் அடித்தா வரமாட்டான், அவன் பெல் அடித்தாலும் வரமாட்டான், இந்த ஆஃபீஸர் பெல் அடித்தா ஏன்டா பெல் அடித்தா வர்றான், அந்த அவர் பெல் அடிச்சிட்டா இருக்காது போதும், அவர் ஏன்டா வர்றான், அவர் பெல் அடித்தார், இவன் ஜாஸ்தி எவ்வளோ உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பா தெரியும், ரெண்டு பேரும் ஏமாற்ற விட பாய்ப்பான். அந்த மாதிரி இவர் வந்து எம்பெருமான் ராமாவதாரத்தில் கௌசல்யா சொல்லிட்டா, ராமா நான் சொல்கிறேன் காட்டுக்கு போகாத, அம்மா அப்பா ரெண்டு பேரில் யார் வசத்தி அப்படின்னு பட்டிமன்றம் போட்டால் கண்ணங்கரையில் ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் தான் வசத்தின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து போயிடுவார். ஆனால் பட்டிமன்றத்துக்கு ஆன்சர் ஆபஸ்த பகவான் சொல்லிட்டார், மாதே தேகே பாதே தேகே, அம்மா அப்பா ரெண்டு பேரில் அம்மா தான் வசத்தி அப்படின்னு ஆபஸ்தமருடைய ஜட்ஜ்மெண்ட். மாதா இத்தேகே, மாதா தாய் என்று சிலர், தாய் என்று சிலர் அந்த அத்தியாயத்தையும் முடிச்சிட்டார். அந்த அத்தியாயம் முடிகிறதுன்னு காண்பிக்கிறதுக்காக மாதே தேக்கே ரிப்பீட் பண்ணிடுறேன், மாதே தேக்கே மாதே தேக்கே. அது வியாக்கியானம் நான் சொன்னால் இது ஆபஸ்தம்பருடைய கொள்கை, அதனால தான் ஆபஸ்தம்பர் தாய்க்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறவர், அதனால தான் அப்பாவுக்கு சிராத்தம் பண்ணுறச்சே பிதிருபிதாமக பிரபிதாமர்கள் தான் வரித்தான், அவளுக்கு தான் ஹோமம் பண்ணினான், அவளுக்கு தான் சாப்பாடு போட்டான். ஆனால் அதற்கு பிண்ட பிரதானம் பண்ணும் பொழுது மாதா பிதாமகி பிரிதாமகி பிண்டப்படுதான், ரொம்ப பேருக்கு பெரிய குழப்பையில் வந்து விடுறது. ஷட்பிண்டிகள் அப்படின்னு பேர் ஆபஸ்தபுசுருளாக இருக்குது, ஆறு பிண்டம் நான் போடுறான். ஏன்னு கேட்டால் அப்பாவுக்கு சாத்தமாக இருந்தாலும் அம்மாவுக்கும் பிண்டம் அப்போ போடணும், தாய் குலத்துக்கும் போடணும், அம்மா உசுரோடு இருந்தால் பாட்டிவை என்று ஆபஸ்தபர் ஏற்பாடு பட்டு. அதனால தான் மாசப்பெல்லாம் வரும்பொழுது ரொம்ப பேர் குழப்பம், மாசப்பொறுப்பு யாரை குறித்து பண்ணுறா, மாசப்பொறுப்பில் தர்ப்பணம் பண்ணுறாலே, அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணுறாலே, இது யார் தேவதை? பிதிருபிதாமகம் பிதாமகள் தான் தேவதை. ஆனால் அதுலேயும் சொல்கிறாள் சிவசகோத்திரம் வஞ்சலிதாம் வசுபத்ரி சுரூபம் அப்படின்னு சொல்கிறானு இல்லையோ, ஹஸ்பண்ட் மாதரம் தர்ப்பயா அப்படின்னு சொல்லணும், அப்படி தானே சாஹிப் ஹஸ்பண்ட் மாத்திரே சுதாஸ் அப்படின்னு நம்ம சொதான தர்ப்பணம் ஹஸ்பண்ட் மாத்திரு தர்ப்பயா மாத்திரிக்கு சிறப்பு. அப்புறம் பகுவச்சனம் சொல்கிறேன், சிவத்சகோத்ரா நாங்கள் சொல்கிறேன், வஞ்சுள சிவத்சகோத்ராக வஞ்சுளதாக வஞ்சுள வல்லியதாக அஸ்மின் மாத்திரிக்கு சுதாரமஸ்தர் பயாமி அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இவர்களுக்கு அங்கே பேச்சே இல்லை, சங்கல்பம் பண்ணும்பொழுது வசுருத்ராதித்ய சுரூப அஸ்மதாமும் பிரதாமகானாம், அதே மாதிரி வசுருத்ராதித்ய ஸ்வரூப அஸ்மன் மாத்து பிதாமதான் சங்கல்பம் பண்ணுறான், அவளுக்கு தான் தர்ப்பணம் பண்ணணும் பின், ஆனால் அம்மா பேரையும் சொல்லி பண்ணுறான், அதனால் ரொம்ப பேரும் குழப்பம். அதனால் பல வாத்தியார்கள் சங்கல்பமே சபத்னிகானாம் அஸ்மத் அப்படின்னு சொல்லுவார், அது கிடையாது, அவளுக்கு அந்த தேவதை கிடையாதுவா, தாத்தா அப்பா தாத்தா கொழு தாத்தா பேர் தான் சொல்லணும். பட் இவாளுக்கு ஏன் சுவாமி தர்ப்பணம் பண்ணுறேன்னு கேட்டான், இவாளுக்கு தர்ப்பணம் என்னத்துனாலுன்னா ஆபஸ்தம்பர் எப்போ பண்ணாலும் அவளுக்கு பிண்டம் சம்பிரிட்டு சொல்லிட்டதுனால ஆபஸ்தம் சொல்கிறாரா, தாயாருக்கும் தர்ப்பணத்தில் பண்ணுறா, அது பிண்ட சமர்ப்பணம், சிராத்தம் கிடையாது, ஆவாகனம் கிடையாது, ஆவாகனம் கிடையாது, சங்கல்பத்திலே அவள் பேரை சொல்கிறதில்ல, அது மகாலயத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சிடும். அந்த மாதிரி அப்போ தான் வந்து சபத்னிகான்னு சொல்கிறதும் அஷ்டக அனுஷ்டைகளை சொல்கிறது. பிரதி மாத பிறப்பும் பிரதி அமாவாசைக்கும் அவர்கள் தேவதைகள் கிடையாது. ஆனால் நிறைய புத்தகம் பாட்டிருக்கேன், அப்படி போட்டு வச்சு நிறைய வாத்தியால் இப்படி பண்ணுறான், அதனால் ஒன்றும் சொல்ல முடியும், அதனால் நம்ம குழப்பம் ஆயிடும். ஏன் அவள் பேர் சொல்கிறேன், அவளுக்கு தர்ப்பணம், அவளுக்கு அவளுக்கு சிராதம் இல்லைன்னா அவள் பேர் அப்போ ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஆபஸ்தம்பர் தாய் குலத்துக்கிட்ட வச்சுட்டு தனி மதிப்பினால் ஏற்பாடு கொடுத்தேன், அப்படி தாய் சொன்ன உடனே கேட்டான், ஆகையினால் தான் இந்த எம்பெருமானே ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்திக்கு மகனாக பிறந்து, சுத்தகாமிதி காபரேவம் பராசரப்பட்டு சொல்கிறார் ரங்கநாயகத்தில், ஒன்றை பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டான், சங்கச்சக்கர கதாதரனாய் பீதாம்பரதாரியாய் கிரீட்ட பகுடாதிதாரியாய் உன்னை பிள்ளை பெற வேண்டும், உன்னை பிள்ளையாக பெற வேண்டும் என்று ஆசை வந்தது தேவத்துக்கு. இந்த மாதிரி வேறு யாருக்கும் ஆசை, அந்த ஆசை வர்றதே கஷ்டம், ரங்கநாதனை சேவிக்கணும், அந்த புள்ள வீணை வாத்தியத்தோடு ரங்கநாதன் உள்ளே போகிறத சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம சுவாமி மலையாங்குளம் லாடபுரம் நடாது சுவாமியும் வில்லூர் நடாது ஒரு வரதராஜா சேதத்துக்கு போயிட்டான், போனால் ஒன்றரை மணிக்கு வந்தோன்னுட்டான், அதனால் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிட்டு
நான் அந்த பக்கமே போகல, ஏன்னா அந்த ஆசையே தோண மாட்டேங்கிறதுன்னு மகான் நம்ம காரியம் ஆச்சு தனு தனு மாதம் ஆராரம் பண்ண மாதிரி திரும்பி வந்துவிடும். அந்த மாதிரி ஆசை வர்றதுக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஆகையினால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அதே ராத்திரியில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. ஆச்சரியமான விஷயம்ப்பா, நீ இவ்வளோ விபவத்தோடு பிறந்த, அதனால் விபாவதாரமானது. அதனோட அந்தர்யாமி படுற பாடுபட்டேன், அந்தர்யாமி படுற பாடுபட்டேன்னா அந்தரியாமி உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கார். அந்த மாதிரி பெருவாள் உள்ளே ஒளி ஒழித்து வளர. அவன் ஒரு அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டார். குழந்தைக்கு பெயர் வைக்கணும், அது விசேஷமாக நடந்தது. அந்த கோபுரத்துலேயும் நல்ல பணம் இருக்குது, குழந்தை வந்த நாள்லேருந்து பணம் இருக்குது. பெரிய ததி ஆராதனை பண்ணி குழந்தைக்கு பெயர் வைக்கிறனால பண்ணணும். 12 நாள் பண்ணலை, வாத்தியார் வரல, வாத்தியாருக்காக காத்துட்டு இருந்தா. அப்புறம் வாத்தியாரை வந்து வசுதேவரை அனுப்பிச்சு வச்சார். தங்காத்து வாத்தியாரை கூப்பிட்டு, ஏன்னா கிருஷ்ணனை ரிலி கிருஷ்ணன் பிறந்து கிருஷ்ணன் ஸ்தானத்தில் பெண் குழந்தை எடுத்துகிட்டு வந்தார் அப்படி வசுதேவர். அந்த பெண் குழந்தை கம்சன் மார்பில் உத விட்டுட்டு அந்தரீட்சத்தில் போய் இருந்துச்சு. அகமசேஷ சுராசுர மோகினி யவனிகா மதுகைட மமர்தினா. அவள் என்ன பேசினா, அந்தரீட்சத்தில் துர்கைன்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறான். டாய் கம்சா, அகமசேஷ சுராசுர மோகினி, எல்லா தேவர்கள் அசுரர்கள் எல்லாரையும் மூழ்கிக்க செய்யக்கூடிய எம்பெருமானுடைய மாயினான். மம மாயா துரத்தியாகிற மாயரானா மதுகை டபமர்தினி, மதுகை டபரை சம்ஹரித்த நாராயணனுடைய மாயை. அகமசேஷ சுரா சுர மோகினி யவனிகா மதுகை டபமர்தினா. இந்த ஸ்லோகத்துக்கு எல்லாரும் வியாக்கியாரம் பண்ணால் சொல்கிறா, நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். தேசியன் பார்க்காத புராணம் கூட, அன்றைக்கி கூட ஒரு நாளைக்கு சொன்னேன், ஆலாசி மகாத்தீத்தை பார்த்து தான் பாடியிருக்கார் இந்த விஷயத்தை. மது கைடபனை சம்ஹரித்தவனுடைய மாயின்னு சொல்கிறான். இது என்னத்துக்கா அப்படி சொல்கிறா? உள்ள தேசியன் பொடி வச்சுருக்கார் அவர்னால், அந்த அதை பார்த்தா தான் நமக்கு அது புரியும். நம்ம அப்படி கடத்து தப்பிலையா 4 புத்தகம் பற்றி நம்ம சொல்லிட்டுருவோம். அவர் என்ன பண்ணிட்டார், தேவி பாகவதும் பாகவதம் வச்சுட்டுருக்கார். அதில் ஒரு வரலாறு சொல்கிறான், அதாவது பகவான் உலகத்தை படைத்து படைப்பதற்காக பிரம்மதேவனை முதல்ல படைத்து பிரம்மதேவனுக்கு வேதம்ங்கிற ஹேண்ட்புக்கை கொடுத்தான். இதை வச்சுட்டு சிருஷ்டினி சபூரித்தி வியாகிறது பூமம் அசரிச்சதா ஓம் பூன்னு சொல்லும், பூமி வந்துடும். அதில் இருக்குது ஒன்று தான் ஹேண்ட்புக், இதை வச்சுட்டு நீ பண்ணணும் சிருஷ்டி அப்படின்னு வேதத்தை கொடுத்துட்டான். வேதத்தை உபதேசித்தான். பிரம்மா பார்க்குறாரு, சுற்றி வர ஜலம் அது வரைக்கும் ஆயிடுத்து. பெருமாள் லாபி கம்பளத்தில் ஒண்டியாக உட்காந்துருக்கார், குழந்தை தானே 4 தண்டி. ஆனாலும் அப்போ அவருக்கு பெருமை தோடுது, பீடு நம்மளுக்கு தான் இந்த பாக்கியம் கிடச்சிது, உலகத்தை சிருஷ்டிக்கிற இடம் பாக்கிப்பிட்டானே பகவான் பார்ப்பேன். இந்த கர்வம் வந்தால் ஆள் கெட்டுப்படும், உடனே அதை முதல்லையே கிள்ளணும். அதுக்காக என்ன பண்ணினான், அப்படி பகவான் தன் காது குறும்பியை தட்டினான். அதுலேருந்து 2 அசுரர்கள் வந்தார். 2 பேரும் பிரம்மா கிட்டே வந்தாள். பிரம்மாவை பார்த்தா பிரம்மா கிட்ட நெருங்கி வந்தாள். யாருமே இல்லாத சந்தர்ப்பத்தில் திடீர்னு ஒரு ஆள் வந்தால் பிரம்மாவுக்கு ஒரு எமோஷ்னல் ஃபீலிங். அந்த கிட்டே வந்தவனை கொஞ்சம் தடவி பார்த்தார், நீ ரொம்ப சாஃப்டாக இருக்கேப்பா, ரொம்ப மிருதுவாக இருக்கே அப்படின்னார். அந்த மிருது தான் மது ஆயிடுச்சு. அடுத்த ஆளை பார்த்தார், அவன் உடம்பு சாஃப்டாக இல்லை, அப்படி கடினமாக இருந்தது, நீ கடினமாக இருக்கேனார். கடினம் மருவி கேட்டவன் ஆயிடுச்சு. இவர் பிரம்மாவோட கொஞ்சம் சமயத்தில் அவன் 2 பேரும் பிரம்மா கேட்டு இந்த வேதத்தை அடிச்சு போயிட்டான். வேதம் போன உடனே பிரம்மா அழறார். ரொம்ப அழகாக அவளும் அறையர்களும் வியாக்கியானத்தில் சொன்னான், ஐயோ என் செல்வம் போயிடுத்து, ஐயோ என் பார்வை போயிடுத்து, ஐயோ என் கண் போயிடுத்து அப்படின்னு கதறார் பிரம்மா. அது இல்லாமல் அவ்வளோ மன முடியாது. அதே மாதிரி சுருணை இழந்த கடக்கன் போல் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அக்கௌண்ட் புக்கு தொலைஞ்சு போன அக்கௌண்டன்ட் மாதிரி கதறினார் தேசிகன். இப்போல்லாம் அக்கௌண்ட் புக் தொலைஞ்சு போனால் நல்லது, வேறு புதுசாக எழுதிடலாம். அவர் அப்படி கதறினார் பிரம்மா. அவர் மேம்பெருமான்ற சரணாதி பண்ணார். உடனே எம்பெருமான் ஹயக்ரீவனாக வதிரிச்சு அந்த மது கேட்டவர்களை சம்மரிக்கணும் போனால். இது வரலாறு. ஆனால் இது ஒரு வேடிக்கை. அந்த மது கேட்டவர்கள் அவ்வளோ பவர் எப்படி வந்தது? எம்பெருமான் காதிலிருந்து பிறந்தா, பிறந்த பொழுது வானத்தில் ஒரு மின்ன, தேவி பாகவன் சொல்கிறது வரலாறு, வானத்தில் ஒரு மின்னல் மின்னித்து, நான் ஐ அப்படின்னா, ஐ நன்னா இருக்கேன்னு சொன்னான் 2 பேரும். உடனே எம்பெருமானுடைய மாய் துர்கா தேவி, இது நம்ம மந்திரம் அப்படி விட்டான். ஐம் என்பது அவன் மந்திரத்துக்கு பீஜாட்சம், ஐம்னு சொல்லணும். நம் மந்திரத்தில் பாதி சொல்லிட்டான், அதனால் அனுகிரகம் பண்ணணும்னு எதிர்க்க வந்துட்டான் பகவானுடைய மாயை அப்படின்னு அவள் சொல்கிறா வரலாறு. எதிர்க்க வந்த மாயாதேவி, உங்களுக்கு என்ன வரம் வேணும், என் மந்திரத்தை சொல்கிறேன், அரை உரையாக சொன்னாலும் அனுகிரகம் பண்ணுவேன்.
உடனே அந்த ரெண்டு பசங்களும் சொன்னான், நாங்களே விரும்பினால் அன்று நாங்கள் சாகக்கூடாது. ததா சுற்று போயிடுது. யார்? எம்பெருமானுடைய மாயை. அப்போ எம்பெருமானுடைய மாயை தான் துர்காதேவி. ரெண்டு மறைஞ்சு போயிட்டா, மறைஞ்சு போனவுடனே இவங்க ரெண்டு பேரும் உள்ள பவர் வந்துடுத்து. பிரம்மா சரணாதி போனோடனே ஹைகிரீவனாக எம்பெருமானும் ஆயிரம் போயிடுச்சார். ஆயிரம் வருஷம் சண்டை போட்டார், அவரால் அடிக்க முடியல, கொல்ல முடியல. ஆஹா, இவன் நம்ம மாயக்கிட்ட வர வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சு. ஆகையினால அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் அவர் கேட்டார், மதுரை கேட்டுமேனு பார்த்து, அப்பா இது வரைக்கும் எத்தனையோ கல்பம் நடந்திருக்கு, எத்தனையோ சீரியஸ் நடந்திருக்கு, அதிலெல்லாம் நிறைய அசுரால் அடிச்சிருக்கேன், நான் ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுருக்கேன், உங்களை மாதிரி யாரும் இப்படி இல்லை, உதிக்காக இருக்க உங்கள் ரெண்டு பேருக்கும் மெச்சி ஒரு வரம் தரலான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கள் என்று எம்பெருமான் சொன்னான். சொன்னவொடனே அந்த ரெண்டு பேரும் ஒரே குரலில் சொன்னால், நீ ஒன்றும் எனக்கு வரம் தர வேணும், ஏன்னா அவன் தான் அவன் நினச்சா தானே சாவான், அப்புறம் உங்கால் இங்கே விழணும், ஏமாத்தாத வரங்கிற முடுக்காத, நாங்கள் உனக்கு வேணும்னா வரம் வாங்கி கொடுத்தோம். அதான் மாயை பண்ணுற கொழுப்பு. உடனே பெருமாள் சொன்னார், அப்படியா வரம் தரேனா அப்படின்னா, தரோம் அப்படின்னு, நாங்கள் அசுரர்களாகவும் போய் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, எனக்கு உறவு நீங்கள் ரெண்டு பேரும் இறந்து போனால் தேவை. அதான் மாயாவின் மாயக்கிட்ட வரம் வாங்கி அந்த மாயாவை ஏமாற்ற முடியுமா, நம்ம எப்படியோ மாட்டி விட்டாரேன்னு. உடனே மது கேட்டவன் ரெண்டு பேரும் ஒரே குரல தாராளமாக மாண்டு போகிறோம், சொன்ன வார்த்தை மேலே. ஆனால் ஒன்று, நீ எங்களை அடித்து கொள்ளலாம், நாங்கள் செத்து போகணும் அடிபட்டு. நான் ஒரே ஒரு விஷயம், தண்ணியே இல்லாத இடத்துல எங்களை அடிச்சுக்கணும், தண்ணி இல்லாத காட்டில், ஏன்னா தண்ணி தான் இப்போ சிருஷ்டிச்சிருக்கு, இனிமேல் பூமி வரலை, எங்கேயும் ஒரே வெள்ளம், அதனால் வெள்ளம் இல்லாத இடத்துல இப்படி இவர் அடிக்கிறது, தண்ணி இல்லாத ட்ரை பிளேஸில் அடித்து கொள்ளணும் அப்படின்னா, அப்படியா சரியா? இந்த பெரிய நடுவெள்ளத்தில் ஒசரமாக தெரிஞ்சு பெருமாள் தன் தொடையை தூக்கணும், பெரிய தொடை, இந்த தொடையில் தண்ணி கிடையாது, நல்லா தொடச்சா வாங்க உட்காருக்கும், இங்கே தலை வச்சு படுத்து கூட அப்படின்னு படுத்துட்டு டக் ஒரு அடி அடித்தான், தண்ணி இல்லாத அடித்து கொண்டுட்டேன், அது கை டப்பையும் அடித்து கொண்டுட்டான். ரெண்டு பேரையும் கொண்ட உடனே கையில் ஒரே பிசுக்கு விட்டுருதுகள் பண்ணால் மாம்சம் பண்ணலாம். அதுக்குள்ள பிரம்மாட்ட வேதத்தை கொடுத்துட்டு, தாய வேதம், பூமியை சிருஷ்டினா பிரம்மா பூமியை சிருஷ்டித்தார். உடனே அந்த பூமியில் ரங்கனே பிரசாதம் கம்பமே காவேரினா, அந்த மாதிரி அந்த பூமியில் மண்ணில் கையை தடவினோம், பிசுக்கு போயிடுச்சு. அந்த மாம்சம் பூமியில் பட்டதுனால, அந்த கொழுப்பு பட்டதுனால, இப்போ கூட ஒரு சென்டில் இருந்தால் அப்படி கொழுப்போட திரியராஜனங்கள் அப்படிலாம் சொல்கிறான், அப்படின்னு சாஸ்திர வழிகள் சொல்கிறான். அப்போ ஏற்பட்ட மதுகைட்டவனை சம்மரிச்சவனுடைய மாயை, என் வர எவ்வளோ வரம் வாங்கின மதுகைட்டவனே அநாயாசமாக சம்மரித்த பெருமாளுடைய மாயடானா, நீ என்னவோ பெருமாள் பிறந்த, நான் தான் உனக்கு தேவைக்கு பிறந்த பிள்ளை, நீ பெருமாளை கொண்டுட போகிற, உனக்கு வாழ்வில் அப்புறம் கிருஷ்ணனை கொண்டுட்டா சாமியே கிடையாதுன்னு நினைக்கிறீங்க பைத்தியக்காரா, உன்னை கொல்ல வந்தால் ஆல்ரெடி பிறந்தாயிடுது அப்படின்னு போயிட்டு. உடனே என்ன பண்ணான் கம்சன், இவங்க ரெண்டு பேரும் அநியாயமாக ஜெயிலில் போட்டேன், என்னை கொல்ல வந்தவன் எங்கேயோ ஒளிந்து வளர்றான்னு சொல்லிவிட்டு மாயை, மன்னிச்சுக்கோங்க அத்திம்பேரே, மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ளை, மன்னிச்சுக்கோ தேவகின்னா ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி பங்களால் கொண்டு விட்டான். அப்போ வசுதேவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி பங்களால் இருக்கார், நாரதருக்கு இது பொறுக்காது, பங்களால் இருக்கேன், பங்களால் இருக்கிற பொழுது தான் நந்த கோபுரம் வந்து பார்த்தேன், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நாளைக்கு பிறகு வசுதேவா உன்னை ரிலீஸ் பண்ணின ஒரே முகூர்த்தம் பற்றியா, உன்னை ரிலீஸ் பண்ணின வேலையில் எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு, அப்புறம் உன் பிள்ளையானானா என் பிள்ளையானான என் பிள்ளை தான் வச்சுக்கோ ஏன்னு வசுதேவர் சொன்னோம். அப்புறம் அடிக்கடி கம்சருக்கு கப்பம் கட்ட போச்சாலும் வசுதேவர் பங்களால் போய் பார்த்துட்டு வருவார். அப்படி வசுதேவர் பங்களால் போய் பார்த்துட்டு வந்தால் இவர் அப்போ வசுதேவர் சொன்னார், என்னப்பா பிள்ளைக்கு பேர் வச்சுட்டியான்னு கேட்டார். வைக்கலாம், எங்கள் வாத்தியார் தான் வரல இன்னும் பார்க்கணும், நான் எங்கள் வாத்தியார் எடுப்புறேன், ஆனால் ரகசியமாக பண்ணு, நான் வசுதேவர் வீட்டு வாத்தியார் வந்திருக்காருன்னா சந்தேகப்படுவான் கம்சன் அப்படின்னு, சரி அப்படியே பண்ணுறேன் நண்பார்னார். அதுக்காக கர்கர் வந்தபொழுது வீட்டு கொல்லைப்புறத்தில் மாட்டு கொட்டில் வச்சு கண்ணபிரானுக்கு போயிட்டார். சீரால் பிறந்து சிறப்பால் வளராது அப்படின்னு ஆழ்வார் கதறா. ஒரு சின்ன பையனுக்கு, சாதாரண மனுஷனுக்கு பிள்ளை பிறந்தா கூட ஒரு பெரிய ஒலிப்பெருக்கியை வச்சு என் பிறந்தாய் மகனே அப்படின்னு போட்டு பாடுறானே, உனக்கு இப்படி ரகசியமாக பேர் வச்சாலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒழித்து வளர, ஒழித்து வளர்ந்தால் வளர்ந்துட்டு போட்டு பேர் விட்டானோ, ஒழித்து வளர தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பது, எப்படியாவது கிருஷ்ணனுக்கு தீங்கு அவன் நினைச்சான், அந்த நினைந்த கருத்தை தப்பாக்கிறார்கள். யார் யாரையும் அனுப்பிச்சான், பூத்தனை அனுப்பிச்சான், சகடாசன் அனுப்பிச்சான்,
திருணாவர்த்தனை நினைச்சான், அகாசனை நினைச்சான், ஒத்தத்திரையும் சம்மதிச்சான். ஒத்தராவது கண்ணனை கொன்று விட்டேன் செய்தி சொல்லிட்டு வரல. அன்றைக்கே சொன்னேன்னு அபிஷேகம் சுவாமி வேடிக்கையாக சாதிப்பார். கம்சன் யாரையாவது கோபுரம் போய் கிருஷ்ணன் அழிச்சிட்டு வந்தான் மகாராஜா அப்படின்னா என்னென்ன இந்த ஆண்டோன்னு அரிசி போடுவோம். எதுக்கிட்ட அரிசினா கொஞ்சம் வாயில் போட வாய்க்கரிசி போட்டுக்கிறாங்க வரப்போகிறேன்னு நண்பர் போட வேண்டிய வாய்க்கரிசி போய் போடுன்னு போட்டு போயிடுவான்னு அவர் வேடிக்கையாக சொல். அப்படி எல்லாரும் மாண்டு போனோம். அப்போது கடைசியில் கம்சன் இருக்கு. நாரதர் என்ன பண்ணார், வசுதேவரும் தேவைக்கும் பங்களாவில் இருக்காருன்னா பொருட்களை இருக்கு. ஒரு அஞ்சாறு கிருஷ்ணன் ஆறு வயசு ஆறு வரைக்கும் பேசாமல் இருந்தார். ஏய் கம்சா, நான் ஒரு துப்பு கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த வசுதேவர் நல்லவர் நினச்சிட்டு இருந்தே நீ, அவரை பொய்யே சொல்ல மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தே, அவர் ஏமாத்திட்டார்டா உன்னை, அவருடைய பிள்ளை தாண்டா நந்தகோபன் பிள்ளையாக வளர்றது, இந்த தேவரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு வருடம் ஊரெல்லாம் சுற்றினேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னா ஆறு போய் சொல்ல மாட்டார். அப்படி கிருஷ்ணன் பலராமன் அவன் அண்ணன் ரோஹிணி வயசில் பிறந்தான். இந்த தேவி வயசுலேருந்து இதெல்லாம் தேவர்கள் பேசிகிட்டு இருந்த அந்த ரகசியத்தை கேட்டு வச்சு நீ நல்லா இருக்கணும்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். அப்படியா ஓய்ச்சிட வேண்டிதான். இந்த அதனால தான் போகிறவாள்லாம் அடிபட்டு வராது, அதில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சேன் அப்போவே. அதனால் கோகுலத்துலேருந்து பிள்ளைகளை வரவழைச்சு இங்கே அடிச்சோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணான். தேங்கிறேன் இந்த கருத்தை ரொம்ப ஆச்சரியமாக ஏற்பாடு பண்ணினான். எனக்கு பருமான் பிறந்துட்டு ஒளிஞ்சிருக்கா எங்கே எங்கேயே தேடி பார்த்தேன். அவளை யாரோ சக்தி இருக்குது, அற்புத சக்தி நம்ம நாட்டுக்கு இருந்தால ஆபத்து வந்துட போகிறதுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு என் வீரர்கள் அனுப்பிச்சேன், அவெல்லாம் போயிட்டான். கடைசியில் பார்த்தா என் சொந்த பருமான் தான் அதுன்னு இப்போ நாரதன் சொல்லிட்டார். அதனால் என் பருமானோட இளைய போகும் பொன்னாள் அப்படின்னு போஸ்டர் ஓட்டினான். அந்த போஸ்டரில் கிருஷ்ணன் பலராமன் போட்டு அன்பு மருமகன்களோடு கம்சன் இணைய போகும் நாளை எதிர்பாருங்கள்னு போட்டு ஊர் ஜனங்களுக்கெல்லாம் அப்படி பிரச்சாரம் பண்ணினான். முதல்ல அதுக்கு அந்த குழந்தைகளை ரிசீவ் பண்ணும்போது விழா வச்சு ரிசீவ் பண்ண போகிறேன், தனுர்யாகம் பண்ண போகிறேன். அதுக்கு பயங்கரமான வில்லை கொண்டு வந்து வச்சான். அந்த வில்லு எதுக்கு வச்சுருக்கான், அந்த குழந்தையை எடுத்து வில்லை நான் வயசில் அவ்வளோ சாமர்த்தியசாலின்னு சொல்லுவேன், அந்த வில்லை எடுத்து எடுத்தால் டபால்னு அந்த குழந்தை கழுத்தையே வெட்டிக்கிட்டோம். தப்பு தவறி அதுக்கு பொழைச்சிட்டா என்னுடைய யானை வச்சுருக்கேன், அந்த யானையை அவளை வரவேற்கும் மாலை போட. அப்போ மேலே உள்ள பாகன் அந்த யானைக்கு பாட சொல்லுவான், அப்படியே மிதிச்சு காலால் அப்படியே அந்த கிருஷ்ணனை மிதித்து யானை போடும். அதுக்கும் தப்பிச்சு வந்துட்டாங்களானா, இங்கே பாருங்கள் வந்திருக்கிற குழந்தைகள், வீர குழந்தைகள், வீர குழந்தைகள், சூர குழந்தைகள், அவர்களுக்காக நான் மல்யுத்த போட்டி வைக்கிறேன். மல்யுத்தம் வைக்கிறேன், அதில் சாணூரன் முட்டிகள் இவெல்லாம் தினம் ஒத்துருக்கும். 500 கோழி முட்டை, 1000 கோழி குஞ்சு கொடுத்து வளர்த்து வச்சுருக்கேன். அவங்க அந்த பலத்தால் அந்த குழந்தை அடித்து போடுவோம். அதெல்லாம் இவருடைய ஸ்கீம். கருத்தை தீங்கு நினைந்த கருத்தை இத்தனையும் அக்ரூரர்கிட்ட சொன்னான். அக்ரூரர் அப்படின்னு வசுதேவருக்கு வேண்டியவர், அவர் யதுகுலத்துக்காரர். கம்சன் வந்து கிருஷ்ணன் பிறந்திருக்கா, தன்னை குலவனம் பிறந்துட்டான் ஜோசியத்தை கேட்டவுடனே அப்பப்போ பிறந்த குழந்தையெல்லாம் கொல்லுட்டான். அது வேண்டான்னு மந்திரிகள் மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஆகிடும், எது கொஞ்சம் சூப்பராக இருக்கோ அந்த குழந்தைய கொல்லலாம்னு சொல்லி தான் கிருஷ்ணனை ஜீரோ பண்ணி வந்தார். அந்த சமயத்தில் எதுக்கள்லாம் ரொம்ப சம்பாதிச்சான், எதுக்களுக்கெல்லாம் அவருக்கு பிடிக்காது, ஏன்னா வசுதேவருக்கு வேண்டியவர். அதனால் பல பேர் ஊரை விட்டு ஓடிட்டான். சில பேர் என்ன பண்ணால், நீயே வாழ்க நீயே சரணம்னு வேலைக்காரனை போயிட்டான். அக்ரூர் அவன்கிட்ட வேலைக்காரன் இருக்கு, அக்ரூரை கூப்பிட்டான். அவர் எதுக்களுக்கு வேண்டியவர்னு தெரியும், இருந்தாலும் நம்மகிட்ட சம்பளம் வாங்குறார். பாரு அக்ரூரா, இந்த கிருஷ்ணன் அழைச்சிட்டு வரதுக்கு ஒன்று தான் அனுப்ப போகிறேன், வேறு யாரையும் அனுப்பிச்சா வராமல் போனாலும் போயிடும், நீ வந்தியானா நம்ம ஆள் வந்திருக்கான்னு வந்துடுவோம். அதனால் நீ போய் தேர் எடுத்து போய் என் தேரில் அந்த கிருஷ்ணனையும் அவன் அண்ணனையும் அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வந்த எதுக்கு மகாராஜா அப்படின்னு கேட்டார் அக்ரூர். இவன் பிளானாக சொன்னான், ஏற்பாடு பண்ணியிருக்கேன், தனு யாகம் பண்ணுவேன், அதே மாதிரி வேடமும் அதே மல்லும் வீழ அப்படின்னு விற்பெரு விழவில் இப்படி பண்ண போகிறேன், யானை அடிக்கும் அப்படின்னா அப்புறம் அது தப்பிச்சுனா மல்லர்கள் கொண்டு வா. நான் இப்படிலாம் பண்ணால் மன்னர் மல்லர்களை ஏற்பாடு பண்ணி மருமகனை கொண்டு போட்டாருன்னு உங்களுக்கு அபக்கியாதி வந்துடுமே அப்படின்னு அக்ரூரன் கேட்டான். ஏன் வருது இதை பார் அப்படின்னு ஒரு டப்பா எடுத்து காமிச்சான். இது என்னன்னா, இதில் ஒரு பொடி இருக்குது, இதை கண்ணில் போட்டால் அழுகை ஊற்றுவோம், அழுகை பொடி இதில் சரி அந்த காலத்தில் இருந்துருக்கு, அழுகை பொடி இதை போட்டு போய் கண்ணில் அழுக வந்துடும். ஐயோ அன்பு மருமகன்களே, உங்களை காண வேண்டும் என்று பண்ணினேன், வீரர்கள் நினைத்து இந்த போட்டி வைத்தேன், பாண்டு போய் விட்டீர்களேன்னு கோரி கதிரி எழுதுவேன், உங்களை இரண்டு பேருக்கும் காம்பன்சேஷனாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு 10 லட்சம் தரேன்னு சொல்லுவேன், அப்புறம் நைஸாக ஒரு சிலை வச்சு விட்றேன்னு சொல்லுவேன், தீர்ந்து போயிட்டு இருக்காரு.
அதாவது எதிராளி ஒழிக்கிறதுக்கு லாரியை மேலே ஏற்றிடுவா பொலிட்டீஷியன்ஸ் அவ கார் மேலே, அதனால் யானையை மேலே ஏற்றுறாங்க. இவாளுக்கெல்லாம் வழிகாட்டி கம்சன், புதுசு கம்சன் என்ற இதில் இவர்கள் யாரும் புதியவர்கள் அல்ல, எங்களை போல புராணம் படித்து வழங்கி வாங்கினால இருந்துட்டுருக்கேன். அப்படி கம்சனை ஐடியா சொன்னோம், தீங்கிறீன்னு என்ன சொல்கிற அக்குரோனா நம்ம பிளான் நல்லா தான் இருக்குது, நான் ஆணையிட்டால் அது நடந்து விடணுமே அப்படின்னு நான் போயிட்டு வரேன். ஆனால் எனக்கு ரொம்ப பாக்கியம், கிருஷ்ணனை அழைச்சின்னு வர பாக்கியம் கிடச்சி அப்படின்னு அக்ரூர் வந்தேன். அக்ரூர் தேரில் வந்து கிருஷ்ணன் கோகுலத்தை நெருங்குறார், கீழெல்லாம் அற்புதமாக கண்டபிரானுடைய திருவடி பற்றி தெரியுது. ஆஹா, எம்பெருமான் நடந்த இடம்னு அதிலே விழுந்து புரண்டு புரண்டு எழுந்து சாயங்காலமாக போய் சேர்ந்தேன். அந்த சாயங்காலத்தில் தான் மாடுகளை திரும்பி கொட்டிலில் விட்டுட்டு பலராமனும் கிருஷ்ணனும் வரா. விபூ அக்ரூர இதிமாம் பிரவக்ஷதி, கிட்ட போனேன், கிருஷ்ணன் என்ன அக்ரூரா சௌக்கியமாக இருக்கியா, தேவைக்கு வசதியில் சௌக்கியமாக, என் தலையில் கையை வச்சு கேட்பார் நினச்சிட்டே வராறோம் அக்ரூர் என்று தேசிகன் வர்ணிக்கிறார் புராணத்தை ஒட்டி. அப்படியே யாராக பேசிட்டு வந்தாச்சு அக்ரூர் போனால் ஐஸ்வரோட சொல்லுறார் மன்னன் நான் வந்து கம்பலாம் கருத்தை பிழைப்பித்து, ஆனால் எல்லாம் தப்பாயிடுது, அவன் போட்ட பிளான் எல்லாம் தாறுமாறு, ஒரு ஒரு பிளான் தாறுமாறாருது. என்னாச்சுன்னு கேட்டோம், வில்லு உடச்சுக்கிட்டா வில்ல யானை போயிடுது அப்படின்னா, கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற ரெண்டுமாலே பத்தி எரியிறது அப்படின்னு மாமியில் அடிக்கடி சொல்லுவோம். அது மாதிரி கம்சன் வயிறு பத்தி எரிய தொழில், அப்படி நெருப்பு என்ன என்று பெருமாள் எல்லார் வயத்திலையும் நெருப்பாக இருக்கார். அகம் ஐஸ்வரரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா பிராணாபானி சமாயுக்தா பச்சாம் எண்ணம் சதுர்விதம். ஒரு உபன்யாசகர் சொன்னார், ஒரு வாழைப்பழத்தை எடுத்து இந்த கேஸ் அடுப்பில் வைக்க ஓட்டி சிலிண்டரை ஆன் பண்ணிட்டோம், எரிஞ்சுட்டே இருக்கட்டும், சிலிண்டரே தீர்ந்து போகட்டும், அப்புறம் வந்து பாருங்க பழம் அப்படியே தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசை உபன்யாசகர் சொன்னார். ஒரு பழத்தை அந்த நெருப்பு கம்ப்ளீட்டாக எரித்து நாசம் பண்ணுறதுக்கு முடியலை, ஒரு நாள் முழுக்க சிலிண்டர் தீர்ந்தோம். ஆனால் நாம் தோரியை உரித்து நாலு வாழைப்பழம் உள்ளே தொடரும், அது யார் யார் டைஜஸ்ட் பண்ணுற, உள்ளே இருக்கிற ஃபயர், எந்த ஃபயர், என் பெருமானாகிற நெருப்பு. ஆனால் அகம் பிராணி வைஸ்வரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா, உங்கள் உடம்புல உட்காண்டிருக்கேன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் மறுபடியும் நான் ரீகுக் பண்ணி கொடுக்குறேன். பச்சாம் எண்ணம் சதுர்விதம், குழந்தைகள் உடம்பு சரியில்லைன்னா அவள்லாம் என்ன பண்ணுவாங்க, இடத்துல அப்போல்லாம் டைஃபாய்டு வந்துவார் குழந்தைகளுக்கு, சாப்பாடுக்கு ஸ்பெஷலாக ஒன்று கூட இரும்பு இரும்பு ரெண்டு தடவை தள்ளிப்படுவோம் சாத்தது யாராவது ஞாபகம் எதிர அது பாருங்க அந்த அதை டெக்னிக்கல்ட்ட மாண்டாண்டா வரும். அவன் என்ன பண்ணுவா, மறு புனப்பாக்கம்னு சொல்லுவான், புனப்பாக்கம் பண்ணி போடுவான், சாத்தை வெடித்து மறுபடியும் இன்னொரு வச்சு வெடிச்சு போடுவோம். அதான் குழந்தை டைஜஷன். நம்ம எல்லாருக்கும் புனப்பாக்கம் நடக்கிறது, வயத்துக்குள்ளே பெருமாள் பண்ணுறது, அந்த ஃபயராக அவர் இருக்கார். அவரே கீதையில் சொல்லுவாங்க, வைஸ்வரரோ பிராணினாம் தேகமாஸ்திதா, அப்படி எல்லார் வயத்திலும் நெருப்பாக இருக்கான். அப்போ கம்சன் வயத்தில் நெருப்பு என்ன நின்றது என்ன பெரிய விசேஷம், எல்லார் வயத்திலும் நெருப்பாக இருக்கான்னா அதுவா கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமோலே. நம்மளுக்கெல்லாம் அன்போட வயத்தில் இருக்கான், கஞ்சன் வயத்தில் அவனை பயத்திலேயே வைக்கணுங்கிறதுக்காக உட்காண்டா நன்னா எரிஞ்சான், பெரிய பாசாக இருக்கான். நெடுமால் மால்னா பாஸ்னு அர்த்தம், நெடுமால்னா பெரிய பாஸ், தான் தான் இந்த உலகம் இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது நெடுமால்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப அன்புள்ளவன், எத்தனை அர்த்தம் சொல்ல முடியும், ஒன்று சொல்லி போயிடுவோம். நெடுமாலே நெருப்பு என்ன நின்ற நெடுமாலே, கம்சனை பகத்தில் வச்சு குழப்பறதே வேலையா. அதாவது பகவான் யார் அவன் பாலவர்கள்ட்ட அபசாரப்படுறாளோ அவளை குழப்பின்னே இருக்கும். நம்ம குழப்பம் வருதுன்னா காரணம் ஏதோ பகவான் நம்மளை ஒரு சுத்தடிக்க பார்க்குறான்னு அர்த்தம், அபச்சாரப்பட்டுருக்கணும் அர்த்தம். கம்சன் அப்படி குழம்பினான், எப்படி குழம்பினான், தன்னை கொல்வதற்கு பெருமாள் வரா போறாரு நாரதன் சொல்லிட்டாருன்னு உடனே நாராயணன் சங்க சக்கரம் அதோடு வருவான், அடிப்பான், நாராயணன் அடிக்க போகிறான், நாராயணன் நம்ம அடிக்க போகிறான், இப்படியே உட்காந்து சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி நாராயணம்மா சொன்ன வேலை கிடையாது. வீரமணி கூட சொல்லலை, ராமசாமி நாயக்கர் கூட சொல்லி சொல்லிட்டான், அடிப்பான் வந்துட போகிறான் அடிக்க போகிறான் அப்படின்னு. அவன் பட்லர் என்ன டிஃபன் கொண்டு வரட்டும் அப்படின்னா, டேய் ரெண்டு நாராயணன் கொண்டு வாங்க, நாராயணண்ணா அது மாதிரி டிஃபன் பண்ணலையே, நாராயணன் கொண்டு வாங்கினேன்,
சரிம்ராயர் ராஜா பைத்தியம் முடிச்சு அடிக்கடி நாராயணம் கொண்டுவாங்க. யார் ராஜ நாராயணமா அப்படிங்குவான். இப்படி தன்மயம் ஜகதா பசியத்தின் சுகம் உலகம் முழுக்க நாராயணம் தான் படிக்க வந்திருக்கான்னு நான் சொல்லுவான். சிந்தையாரோ கிரீகேசும் தன்மயம் ஜகத். அப்படி இருந்த கம்சன் அவன் பயத்தில் நெருப்பை கூட்டு அவரை கலக்கிட்டே இருந்தான். நெருப்பை அது புறப்பதற்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டான். ராமாவதாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, இங்கே மட்டும் அவதாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் தான். அந்த டென்ஷன் அவனுக்கு வரணுங்கிறதுக்கான. இந்த கம்சனுக்கு அன்னிலிருந்து நிம்மதி கிடையாது. தேவிக்கு எப்பட்டா எட்டாவது குழந்தை பிறக்கும், எப்போ எட்டாவது குழந்தை பிறக்கும். ஒரு உபன்யாசகர் கேட்டார், ஏன் சுவாமி தேவகியருடைய எட்டாவது கருப்பு தான் கொல்ல போகிறது தான், கல்யாணம் ஆனவுடனே கம்சன் என்ன பண்ணிருக்கணும், வசுதேவரை தூக்கி ராமேஸ்வரத்தில் கொண்டு விட்டுட்டு தேவகிக்கே வச்சுட்டு குழந்தையே பிறக்காது. கம்சன் தான் பண்ணிருக்கலாம் இல்லை, ஒரு முட்டாளி தான் பண்ணாமல் ரெண்டு பேருக்கு பங்களா கொடுத்து ரெண்டு பேரும் ஒரே எடுத்துருமுன்னு சொல்லுவாங்க. நாளுக்கு ஒரு பதில் எழுதினா ஆண்டவளில் வந்து இந்த பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்லாம் எழுதினான், யாருமே அந்த பதில் சரியாக எழுதினான்னு சொல்லலை. உண்மையான காரணம் என்ன தெரியுமா, கம்சனுக்கு அந்த எட்டாவது குழந்தை உடனே பிறந்துடும். அது பிறந்தொடுத்துனா அத்தை கொட்டுட்டா அப்புறம் இருக்கு சாவே கிடையாது. அதுக்காகத்தான் அவள் வளர்ப்பாமல் சீக்கிரம் எட்டாவது குழந்தை ஆபத்தை சீக்கிரம் தாண்டணும். ஆகையினால ஆபத்தை சீக்கிரம் தாண்டணும் அப்படின்னா அப்புறம் ஆபத்தே வராதுன்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த எட்டாவது குழந்தைய கொண்டுட்டு அப்புறம் சாக மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்கான். அது சீக்கிரம் நடக்கணும், அதுக்கு பொறுமை கிடையாது. அதுக்காக தேவிக்கு தேவரை தன் கண்மார்பை வச்சுட்டு குழந்தை பிறக்க வச்சு கொள்ளலாம். அப்போ அன்னிலேருந்து அது குழப்பம். ஏழாவது கர்ப்பாச்சு, ஏழாவது ஆகிடுத்துன்னு அப்புறம் திடீர்னு அந்த கர்ப்பம் மறைஞ்சு போயிடுது, அபார்ஷன் ஆகிடுத்துன்னா அப்புறம் எட்டாவது கர்ப்பம் அடுத்தபடி வந்தது. எட்டா இன்னும் ஏழா அரகர்ப்பம் உண்டா முழு கர்ப்பத்தை கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு நார்வர் கேட்கலாம். நார்வர் அப்போ தான் வரமாட்டேன். நார்வர் எப்போ இவரை குழப்பறதுக்கு பெருமாள் நியமிக்கிறாள் அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போவேன். இப்போ எல்லாருக்கும் நார்வர் வந்தார், கம்சா உன்னை பற்றி ஒரு விஷயம் இன்னொன்று தெரிஞ்சேன்டா, ரொம்ப டிராஜிக் விஷயம்டா. அது அது என்னன்னா உங்கள் அப்பா உக்ரசேனன் நினச்சிட்டு இருக்க, உங்கள் அப்பா உக்ரசேனரே இல்லை. ஐயோ உங்கள் அப்பா உக்ரசேனர் இல்லையா? என்மே என்மே மாதா புரளோ அபச்சார ஜனனோ உரதா அப்படின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படியா, வேறு யாருக்கா நான் பிறந்துட்டேனா அப்படின்னா உடனே அவர் சொன்னார், அப்படி இல்லை உங்கள் அம்மா ரொம்ப நல்லவோ மகாபதிவர்த்தன் இல்லையா, ஆனால் என்கிட்ட அன்பே காட்டலையே நான் அதான் விஷயம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு சாயங்காலம் தோட்டத்தில் உங்கள் அம்மா உலகின்றதா பேரழகி, இதான் உன் முஞ்சி அழகாக இருக்கு பார்த்தியா அவள்கிட்ட பிள்ளை நீ பேரழகி உங்கள் அம்மா அப்படியே தோட்டத்தில் உலக வச்சு தபிலன்னு ஒரு கந்தர்வன் வேறு வேறு கேட்டாலும் கொண்டு போட்டுருவோம். திரமிழோ நாம கந்தர பத்திர அந்த காலத்திலேருந்து தமிழர்கள் மீது ஆரியர்கள் எதிர்ப்பு புராணத்தில் வில்லருக்கு என் பேரை வச்சுருக்கேன். திரமிழன்ற கந்தர்வன் பார்த்தான் அவளுடைய பேரழகவனை மயக்கித்து. உடனே உக்ரசேனர் வடிவத்தில் வந்தான், ராணி உன்னை பார்க்க வந்தேன் இந்த அழகான பொன்மயமான மாலை பொழுது அப்படின்னா உக்ரசேனர் தான் வந்திருக்கான்னு நினச்சிட்டு அவள் தன்னை அவருக்கு சமர்ப்பித்தான். ஆனால் அவனுடைய நடந்துக்கிற முறையை பார்த்த வேண்டியது உக்ரசேரிலே தெரிஞ்சு போயிடுச்சு. யார் நீ உண்மையை சொல்லுன்னா, நான் கந்தர்வன், இப்போ உனக்கு என்னால் ஒரு குழந்தை பிறக்க போகிறது, உலகத்தில் புகழ்பெற்ற குழந்தையாக இருக்கும் அப்படி நான் படுபாவி, என்னை இப்படி ஏமாற்றி இப்படி சொல்கிறியா, உன்னை செபிக்கிறேன் மாறுனான். செபிக்காத இந்த மாதிரி நீ வசதுக்காக இந்த குழந்தை உங்கள் குலத்துக்கு எதிரியாக வரும், நான் செபிக்கிறேன்னு கூட்டம். அதுலேருந்து அவளுக்கு அந்த குழந்தைய கேட்டாலும் பிடிக்காது, பிறந்தப்புறம் அவன் பாலையை கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த பாவி திரமிழன் முகம் ஞாபகம் வருது, வேண்டாம்ட்டான். சரி என்ன பண்ணுறது, குழந்தைக்கு பால் கொடுக்குமே. அதுக்காக உக்ரசேனர் அங்கேருந்து ஒரு நல்ல செவிலித்தாய் வேணும்னா அதுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தால் பூத்தனை ரொம்ப அழகாக இருந்தா சொன்னால் குழந்தைய பார்த்துக்கிறா சரி கொடுத்துட்டார். அவன் என்ன பண்ணினா பிசாசவும் அவன் பால் கொடுத்து வளர்ந்தா கம்சனை, அதனால் பிசாசு. சின்ன வயசில் தாயன்பு இல்லாத குழந்தைகள்லாம் அப்படி தான் நம்பியாக இருக்கும். அதனால் தாயாருக்கு எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைகள் அன்போடு தான் வச்சு. ஆனால் மாட்டார் என்ன பண்ணுறது, இந்த இவருக்கு பிறந்த குழந்தை கண்டாலும் பிடிக்கல, உன்னை பிடிக்கலடா அவர் பிள்ளை நீ அப்படின்னு பிள்ளைகிட்டே சொல்லி வச்சா அந்த குழந்தை என்ன, எந்த பிள்ளை அப்பாவை துவேஷிக்கிறதோ அந்த பிள்ளையை அவருக்கு பிறக்கலேன்னு தெரிஞ்சுக்கோ, எந்த பிள்ளை நாராயணனை துவேஷிக்கிறதோ அந்த பிள்ளை அசுரன்னு தெரிஞ்சுக்கோன்னு விஷயம்னு சொல்லிட்டான். நாராயணனுக்குன்னா பிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னா அவன் அம்மா சரி கிடையாதுன்னு அர்த்தம்ட்டான். தீட்சிதரே கேட்டாராம், எனக்கு நாராயண பக்தி ஃபுல்லாக வரமாட்டேங்கிறது. அப்போ எதிர்த்து எனக்கு நெடுநிலவில் நாராயண பக்தி வரைச்சே நாராயண கொஞ்சம் மட்டமாக சொல்லணும்னு வருது, இனி என்ன தப்பு கூடியன்னு அம்மாவை கேட்டாலும் உன்னால் தான் எனக்கு புத்தி வருதான் வாசிச்சு அந்த மாதிரிலாம் சரித்திரங்கள் சொல்கிறாள். அதனால் கம்சனுடைய அம்மா கம்சனை அன்போடு வளர்க்கலை.
அந்த ஆத்திரம் அவனுக்கு நாரதன் இதை வந்து உடச்ச எத்தனை வருஷம் கழிச்சு சொன்னார். அதனால தான் வாழ்நாள் அழிச்சு முடியும் இவரெல்லாம் தேவர்கள் உனக்கு சொல்லிட்டு போயிட்டார். அவர் காரியம் ஆயிடுச்சு. அன்னிலேருந்து நிம்மதி குறைஞ்சி போயிடுது. இப்படி கம்சரை நிம்மதியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாரதரை வச்சு நிகழ்ச்சிகளை வச்சு குலைச்சி கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பு என்று நின்ற நெடுமாலை எங்கள்கிட்ட உள்ள அன்புனாலும் திரகாரியம் பண்ணினேன்னு வளர்த்தோம். அல்லது கம்சனை இப்படி கண்ட்ரோல் பண்ணு. நெருப்பெண்ணன் நெடுமாலை உன்னை அறுத்தித்து வந்தோம், நாங்கள் உன்னை கேட்டு வந்தோம், பிரார்த்திச்சு பிரார்த்திச்சு தானே வந்தேன், என்ன பிரார்த்திக்கிறது தானே கேட்டேன். அத்தை சொல்லாமல் இத்தனை இந்த கதை. அவன் மயக்க பிடிச்சிக்கிறான். அன்பர்களே, ஒன்றாவது வட்டத்து தலைவரே, இணையற்ற இரண்டாவது வட்டத்து தலைவரே, மூப்பற்ற முத்தமிழ் வித்தகரான நாலாம் வட்ட மூன்றாம் வட்டத்து தலைவரே அப்படின்னு 99 வட்ட தலைவரையும் சொல்லிட்டான். பக்கத்தில் சொன்ன நாயகி அடித்துதான். இனி நேரம் கடந்து விட்டது என்பது சொன்னதினால் இத்தனை என் பேச்சை முடித்து கொடுக்கிறேன். ஏன்னா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி சில பேர் பண்ணுவார். இந்த இந்த உபன்யாசம் பண்ணுறது ரொம்ப சுலபம். வந்து உக்காண்ட உபன்யாசம் ரொம்ப நல்லா சொன்னார், நல்ல உபன்யாசம் உபன்யாசம் கேட்டால் அது ஈடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். யாராக இருந்தாலும் ஆள் பேரை தான் மாற்றிக்கணும் அப்பப்போ. அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுவேன்னா, உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை அறுத்தித்து வந்தோம், பறை திருதியாக இது கொடுப்பியானால் கொடுக்குறேங்கிறேனே அப்படின்னா அதான் நாங்கள் கேட்டுவிட்டேன். இவன் என்ன இது, நல்ல எண்ணெய் கதையாக இருக்கே, வடிவம் காபடி மாதிரி. என்ன எண்ணெய், நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெயா, என்ன எண்ணெய், என்ன இப்படி பெரிய விஷயம் இருக்குது. கிருஷ்ணன் புரிஞ்சிக்காம மாதிரி நடிக்கிறான், கோபிகள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்கிறது புரிஞ்சுன்னு புரிஞ்சிக்காது இப்படியே சொல்கிறாரு. அதுதான் உண்மையான தம்பதிகள் பேச்சு. தம்பதிகள் பேசுகிற பேச்சு அப்படியே டேப்பர் காலில் போட்டு பார்த்தா அதுக்கப்புறம் அவளுக்கே வேடிக்கையாக இருக்கும். இது மாதிரி பேசணுமான்னு என்ன ஆரம்பம் முடிவு கிடையாது, கனெக்ஷன் கிடையாது, போயிட்டே இருக்கும். கல்யாணத்தில் உங்கள் அக்கா ரொம்ப மோசமாக நடந்துட்டான், திடீர்னு சொன்னால் மோசமாக நடந்துட்டான், உங்கள் அக்கா தான் மோசமாக நடந்தான், அவன் போயிட்டு கடைசியில் எல்லாம் அப்படி சார் விட்டுதல் வா அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் ரெக்கார்ட் போட்டுக்கிட்டது. அதுக்கு வந்து சங்கதி சொல்ல முடியாது, வியாக்கியானம் பண்ண முடியாது, அப்போ போகணும்னு சொல்லிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இது போயின்ட்டுருக்கு. இந்த குகை பெண்கள் கேட்குறா, உன்னை அறுத்தித்து வந்தோம், என்ன அறுத்தித்து வந்தேன், உன்னை அறுத்தித்து வந்தோம், புரிஞ்சுதான் அவங்களுக்கு. நீயே வேண்டும்னு வந்தோம் நாங்கள், எங்களை போய் என்ன வேணும்னு கேட்குறியே நடத்தோம். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் குலசேகர பெருமாள் பண்ணுறது. உன்னை உன்னை வேண்டி வந்தோம்னு அர்த்தம். இவர் புரியறதான புரிஞ்சிருக்கு, இருந்தாலும் புரியாத மாதிரி என்ன வேண்டி வந்தேள் அப்படின்னு கேட்குறேன். பறை தருதியாகில் நீ கொடுத்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா, என்ன கொடுக்குறதுன்னு டிசைட் ஆகலை, கொடுத்தால் என்ன பண்ணுவோம்னு மேலே சொல்லிட்டேன். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி, திருத்தக்க செல்வம் லக்ஷ்மிக்கு ஏற்ற அவருடைய ஐஸ்வர்யத்தை போடும். ஆனால் அற்புதமான விஷயம் வச்சுட்டா தயார். அந்த லக்ஷ்மி பத்தியாக இருக்கிறதுனால தான் பெருமாள்களோட ஏற்று. பராசர பட்டர் வந்தார், ஸ்ரீஸ்ரீகி ஸ்ரீரங்கேசய தவஜஹிருத்யாம் பகவதி ஸ்ரீயம் தொத்தோப்பிச்சைகி வயமிக படாமை சுணுதராம். ரங்கநாதன் சதிக்கு வந்தார், என்ன விஷயம் பட்டர்ன்னு கேட்டான். நம்பெருமாள் தாயார் இருக்காள் ரங்கநாச்சார், அவளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். அது எங்கிட்டே எங்கிறோம்னு கேட்பானா, எங்கிட்ட தான் சொல்லணும் போது சொல்லு சொல்லு கேட்க தயாராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உன்னை விட சிறந்தவள்னு அவளை பெருமையை சொல்லுவோம். அப்படியா, சரி அதுவும் ஓகே தான் அப்படின்னா. ஆனால் ஒரு கண்டிஷன், உண்மை என்ன பனியன் சைஸில் போட்டிருக்கீங்க பனியன், இதில் திடீர்னு பனியன் சைஸ் கேட்குறீங்க. நீ 80 வச்சுக்கோங்க தான். அப்போது 84 88 92 அப்படின்னு திருப்பூருக்கு சொல்லி வரிசையாக பெரிய பெரிய சைஸ் பனியனாக வாங்கி பக்கத்தில் அடிக்க வச்சுக்கோ. எதுக்கு சுவாமி உபன்யாசம் கேட்குறதுக்கு இப்படி பனியன் வாங்கி வைக்கணுமா? உடம்பில் நான் லக்ஷ்மி தேவை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னா அதை கேட்பையாரி கேட்ட உடனே உன் உடம்பு பூரிச்சு போயிடுமா, உடம்பு குண்டாயிடுமா, அந்த பனியன் டப்புரு கிழி போயிடும், அப்புறம் உனக்கு குளிருமே, அதுக்காக இன்னொரு பனியன் போடும் அடுத்த சைஸ். மறுபடியும் லக்ஷ்மி பற்றி இன்னொன்று சொல்வேன், அந்த ஆனந்தத்தில் உடம்பு குண்டாயிடும், அந்த பனியன் போச்சு அடுத்த சைஸ். இப்படி பனியன் வச்சுக்கிட்டு அப்புறம் உபன்யாசிகள் விடும். ஸ்ரீஸ்ரீஹி சுமசியீச்சுதாம் பிரணாமஸ்ருதராம் திருஷௌ பூ திருஷௌ தே பூயாஸ்தாம் ஸ்ரவண தளதாரே ஸ்புடருபுஜயோ கஞ்சுதசதம். 100 சட்டைகள் ஸ்புடது உடையட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம், அவனை குண்டாயிடுவீங்க உபன்யாசம் கேட்டு முடிச்சா அப்படின்னா பெரும்பாலும் ஆனந்தப்பட்டான். அந்த மாதிரி
இந்த பெண்கள் சொல்கிறார், திருத்தக்கசலு அப்படிப்பட்ட ஏற்றம் பெற்ற லக்ஷ்மிக்கு பொருத்தமான செல்வம் உண்டு. உலகத்தில் எல்லாரும் லக்ஷ்மி வேண்டும் லக்ஷ்மி வேண்டும் என்று அலைகிறார்கள். ஆனால் அந்த லக்ஷ்மியும் நீ வேண்டும் நீ வேண்டும் என்று உன் பின்னாடி வர. அவள் துருவனை பார்த்து அவன் அம்மா சொல்கிறான், ஸ்ரீயே தரேரங்க விமுஜியமானயா, எங்கள் அப்பா மடியில் உட்காந்து எங்கள் சித்தி வந்து படா அங்கே உட்கார ராக்கிலேருந்து விரட்டிட்டா, ஒரே துக்கமாக இருக்குமா, இந்த துக்கம் போகிறதுக்கு என்ன வழின்னு வந்து சுனீதி கிட்ட கேட்குறான். யார் குழந்த துருவன். அவன் சொல்கிறான், நானியம் தத பத்ம பலாசலோச்சனா துக்கச்சிதம் தே மிருகம் எபீக்ஷம் அற்புதமான ஸ்லோகம் வருது. நானியம் தத பத்ம பலாசலோச்சனா, அந்த தாமரக்கண்ணனை தவிர வேற யாரும் உன் துக்கத்தை போக்கடிக்கிறது. அந்த தாமரக்கண்ணன் எப்பேற்பட்ட யோ மிருக்யதே ஹஸ்தகிருஹீத பத்மயா சுயே தரையிறங்க விமிருக்யமானயா. துருவா, எவனை கையில் தாமரப்பு வச்சுட்டு எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்கேன்னு தேடிட்டு லக்ஷ்மி ஓடுறான். உலகத்தில் உள்ள எல்லாரும் லக்ஷ்மி எங்கே இருக்குது லக்ஷ்மின்னு தேடி ஓடுறோம். எல்லாரும் தேடி தேடி நாடி நாடி வரக்கூடிய லக்ஷ்மி எவனை தேடி நாடி ஓடிக்கொண்டே இருக்காளோ அவன் தான் உன் தேவத்துக்கு. ஆனால் திருத்தக்க செல்வம் அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை போனோம். சேவகமும் ஏது வந்தது உன்னுடைய சேவகத்தினால. சேவகம்னா பக்தர்களை காப்பாற்றக்கூடிய பெரிய காரியங்கள்னா, குதிரை வீரன் எப்படி மக்களை பாதுகாப்பாரோ அப்படி எங்களை பாதுகாக்கிறதுனால எங்களை பாதுகாக்கணும் உன்னை நிறுத்திட்டு வந்துருவோம். திருத்தக்க செல்லவும் சேவமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து, பாடினா போகாது அந்த சந்தோஷம் மட்டும் இல்லை அதனாலே வருத்தம். ஏன்னா காலங்கார்த்தாலேருந்து சொல்லிகிட்டே இருக்கார் மாமா. யார் எங்கள் லாடபுரம் நடாது ஈராக வச்சார், கார்த்தால் 4 மணிக்கு எழுந்துட்டார்னா ஸ்தோத்திரவாபம் சொல்லணும், ஸ்ரீ ஸ்ரீ சுத்தம் பூசுத்தம் ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி திருப்பாவை அங்கே முடித்தா இங்கே வந்து லேட் லத்தீஃப் நாம் நடத்தி இங்கேயும் திருப்பாவ ஸ்தோத்திரம், அது முடிஞ்சால் மறுபடியும் பிரம்ம இங்கேயும், அது முடிஞ்சால் சந்தை, அது முடிஞ்சால் திருவை. இவ்வளோ மனுஷன் இவ்வளோ எனர்ஜியோடு சொல்கிறாரு, எனக்கு தினமும் திருஷ்டி போட்டுருக்கேன் மாம்பிட்ட அவருக்கு நல்லா கஷாயம் பண்ணி கொடுக்கணுன்ட்டுருக்கேன். ஆனால் இத்தனையும் அவருக்கு எங்கேருந்து வருதுன்னா அவருக்கு வருத்தம், இது சொல்ல சொல்ல ஸ்ட்ரென்த் வரும். அந்த மாதிரி இவா சொல்கிறா, வருத்தம் தீர்ந்து எங்கள் சிரமமெல்லாம் போயிடும், பட்ட கட்டமெல்லாம் உன் புகழை பாடப்பாட நிகரில் அவன் புகழ்வாடி, நிகரில் அவன் பாடி களைப்பிலும் இரவும் பகலும் குடைந்தே அழகாக சொல்கிறான். அவன் புகழ் பாடி பாடி எனக்கு டயர்ட்னஸே வருதில்லை. நான் ராவல் பாக்க வரதாச்சார சுவாமி எழுந்திருந்தார் எங்கள் சம்பந்தி, அவர் என்ன பண்ணுவார், ஞாயிற்றுக்கிழமை நான் வந்தேன்னா ஞாயிற்றுதான் பாட முடிச்சு மதராசம் விட்ட மத்தியானம் உட்காந்துப்போம், நான் பத்ரங்கரனை போய் சொல்கிறோம் கூட சொல்லுவார், அவரும் சொல்லுவார் கூட. அப்புறம் சாயங்காலம் அரவணை பெருமாள் சனிப்போம் கொஞ்சம் சொசிவாதம் சொல்லுவோம், அப்பவும் சொல்லுவோம். அவரை கேட்டேன், அவரை என்ன சுவாமி இப்படி சொல்லிகிட்டே இருக்கிற கூட கூட என்ன, இதை விட எனக்கு என்னப்பா வேறு வேலை இருக்குது, இது ஆனந்தம் அதான் அப்படி. அதை சில பேர் அப்படி சொல்லுவார், இதுக்கு அகேன்ஸ்டாகவும் சில பேர் இருக்காங்க, நான் எத்தனை வருஷமாக பஞ்சாயத்து சொல்லிட்டேன் நீ சொல்லிட்டு நான் கேட்டுட்டு போயிடுவேன் சரி, அப்படி அப்படிப்பட்ட மாதிரி மனசால சொல்லிக்கிறேன், தப்பு வரிசை மட்டும் திருத்திருவோம். வலையப்பட்ட சுவாமி 96 வயசில் பஞ்சசாந்தி ஜபிச்சு துருவசி கோடசாந்தி சொல்கிறோம், சிரமமாக இருக்காதான்னு கேட்டேன், இதை பிராப்தம் தானே இதுக்கு என்ன சிரமம், அப்படி வேத பாராயணம் பண்ணுறவா சில பேர். சில பேர் வேத பாராயணம் 1:30 பண்ணிவிட்டு மீதி 1:30 செல்லில் பேசிவிட்டு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி எல்லா விதமும் மனுஷன் இதெல்லாம் சொல்கிறா, வருத்தமும் வந்து இருந்து உன்னுடைய புகழ் பாடி நாங்கள் என்ன பண்ணுவோம், வருத்தம் தீர்ந்து. வருத்தம் தீர்ந்தால் மட்டும் போகாது, அது வந்து அனிஷ்ட நிவர்த்தி போகாது, இஷ்டப்பிராப்தி இருக்கும். சாமி உடம்பு நல்லா இருக்குது ஆனால் ஹெல்த்து அப்படி பிரமாதமாக குஷியாக இல்லைன்னா சாமி பூஸ்ட்டு சாப்பிட போட்டோம், அது மகிழ்ந்து உன்னுடைய கீர்த்தியை பாடி வருத்தம் போய் மகிழ்ந்து அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தி ரெண்டும் கிடைக்கும், வேண்டாது போகணும் வேண்டியது கிடைக்கும். அப்படி நான் வருத்தமும் வந்து இருந்து யார் மகிழ்வா யார் வருத்தப்படுவா, யாம் எம் வருத்தமும் தீர்ந்து நாம் மகிழ்ந்து பாடலை என்ன பண்ணுவோம், அது உன்னை அறுத்துட்டு வந்தோம் பரதிருதி ஆகி அப்படின்னு சொன்னார். திருத்தக்க செல்லவும் சேவவும் யாம் பாடி, நாங்கள் பாடுவோம் பாடுறவா யாரும் நான் எடுத்து யாருடைய வருத்தம் தீர்ந்துன்னு இல்லை யார் மகிழ்வான்னு இல்லை பாட்டு அப்படி மொட்டையாக விட்டுறான். நோவாச்சு உரலோடு அர்க்க இறங்கிட்டு நம்மாழ்வார் பாடுறார், நோவை வலிக்கும்படியாக ஆச்சி யசோதை உரலோடு அர்க்க உரலோடு கட்டின போது அழுத பெருமாள்.
யாருக்கு வலிச்சதுன்னு கேட்டார் நம்பிள்ளை. உனக்கு நோவான்னு எழுதலை ஆழ்வார், வலிக்கன்னு எழுதி வச்சுட்டார், யாருக்குன்னு எழுதலை. அதனால என்ன தெரியுதுன்னா இவருக்கு வலிக்கிறது, கிருஷ்ணனை கட்டினா இவருக்கு வலிக்கிறது. அதனால யாருக்குன்னு போடாமல் நோவை எனக்கு வலிக்க முடியாது, உனக்கு கட்டின ஆகும். இப்போ புரியுறதா எப்படி திருவாய்மொழி பாட்டு வியாக்கியானம்? நோவை பகவத் விஷயம்னா பகவத் விஷயம், நோவை உரலோடு நோவ உரலோடு ஆச்சு இறங்கி கட்டின போடு இறங்கிட்டும் வருத்தப்பட்டோம். ஆகையினால நோவாச்சு உரலோடு ஆக்க இறங்கிட்டோம். யான் எனக்கு நான் நோவை உன்னை ஆச்சு உரலோடு கட்டினேன். அது வரணுமில்ல, நான் யாருன்னு சப்ஜெக்ட் இல்லாததுனால நானா கிருஷ்ணனான்னு சந்தேகம் வந்தது பாட்டில். அப்படி சந்தேகம் வழியாக பாடுறது தான் சாமர்த்தியம். எங்கள் ஆஃபீஸில் நான் இந்த கதையை சொல்ல வேண்டி கேட்டு நடந்தது நிறைய மாதிரி. அதாவது ஜிபிஎஃப்னு ஒன்று இருக்குது, ஜென்ரல் ப்ராவிடன்ட் ஃபண்டு. அதில் மாதம் மாதம் கொஞ்சம் பணம் போடணும் சேமிப்பு பழக்கத்துக்காக. கொஞ்சம் சேர்ந்த உடனே நாம் எடுத்துக்கலாம், கடன் ஜிபிஎஃப் லோன் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த படுபாவி கவர்மெண்ட்டில் எதுக்கு லோன் கொடுக்கணும்னு லிஸ்ட் போட்டுருக்கோம். அதில் என்ன சொல்லலாம், ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட், அம்மாவுக்கு டிபெண்ட் குழந்தைக்கு கல்யாணம், இப்படின்னு ஒரு பத்துருக்கும். இவனுக்கு ஆற்றுல டிவி வாங்கணும், அதனால் என்ன பண்ணுவோம், டிவி வாங்குறதுனா கொடுக்க மாட்டோம், அந்த லிஸ்ட்டில் இல்லை, அது ப்ரொவிஷன் இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம், ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட்டுமா டாக்டர் டென்னிஸ் சர்டிஃபிகேட் வேண்டும், அதுக்கு என்ன வேணும், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் பண்ணணும். இந்த திருசுபுசன் மட்டும் அந்த பணத்தை அவன் பணத்தை வாங்குறதுக்கு அவன் போய் சொல்லணும் சர்க்கார். இதில் நான் தலையிடுறதில்லை, அவன் பணம் எடுத்துக்கிறான் வயசானவன், நாம் என்ன பண்ணுவோம், குழந்தையாவன். அதனால் ஜிபிஎஃப் ஃபைலெல்லாம் டேரக்டர் கை, ஒரு மாதத்துக்கு அதுதான் நிறைய ஒரு கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் வேலையே அவன் வேலை செய்யறது தான் வாழ்க்கை, வேறு ஒன்றும் வேலை செய்ய மாட்டான். அது ஜிபிஎஃப் ஃபைல் அவ்வளோ இருக்கும், மாதம் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி வந்துடுவது. அது ஜிபிஎஃப் ஃபைல்லாம் பிஏட்டு எடுத்து அப்படி வச்சுருந்தாரு, எடுத்து வச்சா கழுத்து போட்டு ராத்திரி உன்னியாசு போயிட்டு வந்து, அது வேறு 8 மணி எங்கேயும் மட்ராஸ் சிட்டிலேருந்து ஆற்று போடலாம் காட்டு, இதெல்லாம் மொட்டைக்கட்டாசு ஃபைலும் வேறு இருக்கலாம், டக்கால் டக்காலும் கீழே கழுது. மறுநாளைக்கு அடுத்தல கிளியராகும், அவன் என்ன ராத்திரி எங்கே வந்தார் எப்போ வந்தார், யக்ஷி பாரதி வேலை செய்ய போயிட்டார் என்னமோ, அவன் ராஜி கொண்டு போயிடும், இது நடக்கும். அப்புறம் ரவுண்டு வரும் ஒர்க் ஷாப்பில், இந்த ஆஃபீஸ் ஊற்றி. அப்போது நான் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்லேயும் முதல்ல வேலை செஞ்சதுனால அங்கே இருக்கிற வேலைக்கு எனக்கு உரிமை ஜாஸ்தி. அதில் ஒருத்த வந்தான், சார் ஜிபிஎஃப் போட்டு எனக்கு வரல சார், ஏன்னா இன்னும் ஃபைலில் இன்னும் டேரக்டர் கழுத்தாலேன்னு சொல்கிறேன், எல்லா முடிஞ்சாலும் அம்மா தலை தானே போடுவோம், இல்லைனா எல்லா ஃபைலும் அந்த ஜிபிஎஃப் கழுத்து போட்டேன்டா, உன் ஃபைல் வந்திருந்தா நிச்சயம் கழுத்தா இருக்கும். அது எப்படியே அப்படின்னு, இல்லை வரல சார், ஒரு வாரத்துக்கு மேலே போயிட்டு போனவோ அந்த கொஞ்சம் இன்னும் கன்சிடர் ஆகலைன்னு சொல்கிறான் சார் அந்த கிளார்க். சரி அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுங்க அப்படின்னு மாடிக்கு வந்த உடனே ரூமுக்கு வந்தான், ஏண்டா அந்த மாணிக்கத்துக்கு நீ ஜிபிஎஃப் இன்னும் வரலையா, என்ன மேட்டர்ன்னு, எங்கிட்ட இருந்த ஃபைல் தான் கழுத்து போட்டேனே, ஃபைல் ஏன் எங்ககிட்ட வரலையான்னு, இல்லை சார் பெரிய பிரச்சனை இருக்குது சார் அப்படி, என்னடா பிரச்சனை கேட்டேன், அவன் வந்து ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு எழுதியிருக்கான், ஃபார் ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் எழுதியிருக்கான், கொடுக்கலாம் கடை நான் யாருடைய ஒய்ஃப்னு எழுதலையே சார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அவனை வேணும் சண்டை போட்டு வச்சுருக்கான், அதுக்காக கவர்மெண்ட்டு தான் அவன் எங்கே வைக்கணும்னு கையை எங்கே வச்சுட்டான், அதனால் அதுக்காக திருப்பி அனுப்பிடுங்க கொண்டாடாங்க. யாருடைய ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட்டு இருக்கிற மை ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் கீழே போட்டாலும் அதெல்லாம் அர்த்தம், அவரை போயிட்டு திருப்பி அனுப்பாத, உனக்கு அவனுக்கு சண்டை இருந்தால் இதில் போய் தீர்த்துக்காரு, கொண்டா போயில அரை மணியில் கொண்டு வரேன் கொண்டு வந்தாங்க எழுத்து போட்டுக்கு, அப்போ தான் புரிஞ்சுது யாருக்குன்னு சொல்லணும். அதுமாதிரி நோவா ஆச்சு உறவோட அடுத்த நம்மாழ்வார் யாருக்குன்னு சொல்லாததுனால நமக்கு நம்மாழ்வாருக்கு வலிச்சுதா பெருமாளுக்கு வலிச்சுதான். இப்போது இந்த இடத்துல ஆண்டாள் யாம் பாடுவோம் அதை சொல்லிட்டான், எம் வருத்தம் தீர்ந்துன்னு சொல்ல வருத்தம் தீர்ந்துன்னு மொட்டையாக இருக்குது, மகிழ்ந்து மொட்டையாக இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய வருத்தமும் என்னுடைய வருத்தமும், பெருமாள் ரொம்ப வருத்தம், நான் பாட்டு பாடுற ஒரு பயம் வர மாட்டேங்கிறேன். அத்தியனோத்சவத்துக்கு போது தான் வரும், மற்ற சமயத்தில் ஆனால் ரங்கநாதன் பிரபைய கூட்டம் வருது, ஆறாமுதன் போல பெருமாள் இல்லை என்ன பெருமாள், நான் பாட்டு உட்காண்டிருக்க ஒரு பயம் வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு பெருமாளுக்கு வருத்தம், ஆள் வரலை என்று பெருமாளுக்கு வருத்தம், பெருமாளை சேவிக்க முடியல எங்களுக்கு வருத்தம், ஆனால் அந்த ரெண்டு வருத்தமும் தீர்ந்து வந்துட்டாலும் உனக்கு சந்தோஷம் பெருமான பயன்படுது அப்படி வருத்தம். அதனால் உம் வருத்தம் எம் வருத்தம் அது ரெண்டு தீர்ந்து நீரும் மகிழ்ந்து நாங்களும் மகிழ்ந்து நான் அப்படி சொல்லாமல் இந்த அர்த்தம் சொல்கிறதுக்கு ஏற்றபடி யாருக்கும் போடாமல் லூஸாக விட்டு போயிருக்காங்க, அதான் அவருடைய சாமர்த்தியம், சொல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தே லோரன்பாவாய் ஒருத்திமானாய் பிறந்து ஓரிருந்தில் ஒருத்திமானாய் ஒழித்து வளர தரிக்கலான் ஆகி தாந்தி நினைந்த கருத்தை
தெருப்பெண்ண நின்று நடுமாறே உன்னை அறுத்தீர்க்க வந்தோம் பரதியாகி தக்க செலவும் சேவகமும் யாம்பாடி ரத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேரோரம்பாவாய். ஒரு தீதிகாதா மனே காத்த புட்டான் ஒரு தேவசா கத்து விட்டே திரகோதா ஒரு தியாத்தியவரணோ நகிர்வாணவான் ஒரு தீதி தாமேபமாம் துவாம் சுவேத்தது. லக்ஷ்மி ஒரு தீன்னு ஒரு பாட்டை ஆண்டாள் ஆரம்பிச்சதுனால இந்த மர்மம் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஒரு தீன்னு சான்ஸ்கிரிட்டில் எழுத முடியாது, சான்ஸ்கிரிட்டில் ஓ கிடையாது, ஓ தான் உண்டு. இப்போ என்ன நினச்சிருந்தீங்க என்ன மாதிரி நான் எழுப்பு ஆரம்பிக்கிற இடத்துலேயே உன் பாட்டை ஸ்லோகத்தை ஆரம்பிப்பேன்னு சேலஞ்ச் பண்ணிய பையா, இந்த பாட்டை எப்படி பண்ணுவேன் ஆண்டாள் கேட்குறா. ஒரு தீன்னு சம்ஸ்கிருதத்தில் வராது, ஓன்ற வார்த்தை கிடையாது. அவன் வந்து தென்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு, சோழ வந்தாங்க, அங்கே சிங்கேரி சங்கராச்சாரியர் எழுந்தோடி வந்திருந்தார். அவருக்கு மொத்தம் சுவாகத வாசித்தான். அவர் வாசித்த சாஸ்திரம் தேன்கரை 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 கிராமே அப்படின்னு வாசிச்சுருக்கான். ஓ தென்கரை தென்கரைன்னு கீழே உட்காந்து பப்ளிக் சொல்லியிருந்தாங்க. அவர் ரம்மனா சிங்கேரி சங்கராச்சார் வாசித்தே அவர் சுவாமி அவர் சமஸ்கிருதம் எழுதி வச்சு வாசிக்கிறார். சமஸ்கிருதம் தென்கரை கிடையாது, உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஆகினால நீங்கள் தென்கரைகிற அவர் தென்கரைகிறார், எவ்வளோ தான் வித்தியாசம் அப்படின்னார். நான் ஸ்லோகம் பண்ணினேன், எப்படி பண்ணுறேன், தென்கரைக்குமே மது தீரம் இதுன்னு போட்டேன். அதான் இந்த ஆள் கெட்டிக்காரன்று இவன் பார் சுவாமி மது தீரம் தென்கரை இனிய கரைன்னு போட்டான். அது தேன்கரைக்கும் வரும் தென்கரைக்கு ஒன்று போட்டான் அவர் சந்தோஷம் பண்ண. அந்த மாதிரி இது ஒரு தீன் ஆரம்பிக்கிற ஓ என்கிற ஹரஸ்வமான எழுத்து சான்ஸ்கிரிட்டில் கிடையாது. அதனால தான் எஸ் வேதம் பிரமணம் திரிமாத்திரம் பிரணோமதியானகான்னு வருது வேதத்தில். மூன்று மாத்திரை பிரணவத்தை நீட்டி சொன்னால், ஒரு மாத்திரை சொன்னால் என்ன பலன், ரெண்டு மாத்திரை சொன்னாலுமே அந்த ஓக்கு ஒரு மாத்திரை கிடையாது, எப்படி வேதம் சொல்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுக்கு அவள் சாமகால் சொல்கிறா ஓ ஓனவா பாடுவோன்னு நிங்க சாமத்தில் அப்படி பாடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் சொல்லி நிங்க சாமம்னா என்னன்னு தெரியாது, நிங்க சாமத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுவா கேட்டுப்போம் அப்படின்னு பெரிய பாபு உபநேத் பாஷ்கர் நியூங்கசாமன் ஒன்று இருக்குது, அதில் ஓ அப்படி ஓ ஓ அப்படின்னு வாசிப்பான். அதனால் அந்த ஓவை சொல்கிறதுன்னு அவர் யார் கேர் பண்ணியிருக்கார். எது எப்படி ஆனாலும் அந்த ஒரு தீனால் ஏன் பாட முடியலன்னா நீ ஒருத்தி தான் அப்படி பாட முடியும். ஆகையினால எழுத்து சமஸ்கிருத ஓங்கிறதே வரல. அப்பேற்பட்ட ஒருத்தியான லக்ஷ்மி உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு அழகாக சமத்காரமாக போட்டேன். நானும் காப்பீடுங்க வேற பண்ணு. ஓ ஹ்ரஸ்வாதோ பிரபவதி நவை கோபி கீர்வாண பத்யே ஓ ஹ்ரஸ்வோ நோ எதிக கருத தேவி கர்த்தாஸ்தமந்தே ஓதம் வர்ணைகி பிரதிகிருதமாரம்பகிஸ்தச்சுதோவா ஓ கஹாம்ய த்வமத கிருபயாதிகி விஸ்போட சாந்திம். எங்கள் அப்பாவும் முடியாது விட்டார், ஓல ஆரம்பிக்க முடியாது விட்டார். ஏன்னா ஓல் ஷார்ட் லெட்டர் சான்ஸ்கிரிட்டில் கிடையாது. அப்படி இருந்தால் நானும் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பேன், இல்லை ஆகினால தப்பு தான் பண்ணிட்டேன். அவர் ஏற்கனவே காண்பிச்சு கூட நான் திருந்தலை, திருப்பாய் முதலெழுத்தில் ஸ்லோகம் எழுதுறேன் என்னை காப்பாற்றுன்னு பிரார்த்திச்சதே தப்பு. ஏன்னா முதலெழுத்துல பண்ண முடியாது, ஏன்னா ஒரு இடத்துல மாட்டி பறிச்சு எல்லையில் மாட்டிப்பேன் ஒருத்தியில் மாட்டிப்பேன். அதனால் காப்பாற்றி பொறுத்துண்டு நீயே அனுகிரகம் பண்ணிவிடும், நான் உங்களுக்கு சரண்டர் ஆகிட்டேன் அப்படியே என்னுடைய வியாதியிலிருந்து நான் காப்பாற்றி. கமலமிடம் முடிமுத்துவர் விளங்க வந்தாள் வாழியே காதாரந்துடாய் துழாய்க்கான தவதரித்தாள் வாழியே விமலமாம் திருவாடி போரத்தாள் வாழியே விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த விளங்கிடையாள் வாழியே அமல திருப்பாவை ஐயார் எடுத்தாழ் வாழியே அகநூற்றெண்ணைந்து மூன்றுரைத்தாள் வாழியே அமுதலா மரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே அண்டாழ்தம் இணையடிகள் அனவரதம் வாழியே. செவ்வாய்க்கிழமை போகி பண்டிகைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு 4 மணிக்கே அரைய சேவை போட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை. ஆகையினால நான் உபன்யாசனம் 2 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறேன், எல்லாரும் இதுக்கு போகணும் இல்லையா. அதனால் போகி பண்டிகை நிறைய போடி சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிட்டு கரெக்டாக 2 மணிக்கு வந்துடும். 2 மணிக்கு 3:30 முடிச்சிடும், 2 பாட்டு வேறு சொல்லணும் இன்னைக்கு சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடலாம். அதனால் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு 2 மணிக்கே ஆரம்பிக்கும்.